السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, 3 வார இடைவெளிக்கு பின்னால இமாம் அபூபக்கர் அஹ்மத் இப்னுல் ஹுசைன் அன்-நைசாபூரி, அல்-பைஹகி அன்-நைசாபூரி அவர்களுடைய அஸ்-ஸுஹுதுல் கபீர், உலகப்பற்றின்மை தொடர்பாக அவர் தொகுத்த அந்த நூலை அதன் சுருக்க வடிவத்தில், அதாவது எந்தவிதமான தகவல்களையும் நீக்காமல் அறிவிப்பாளர் வரிசை மாத்திரம் நீக்கி அதனுடைய சில பிற்குறிப்புகளோடு எகிப்தை சேர்ந்த மார்க்க அறிஞர் அபு ஷுஐப் தாரிக் இப்னு அப்துல் வாஹித் இப்னு அலி அவர்களுடைய பிற்குறிப்போடு நாங்கள் என்ன செய்தோம், பார்த்து வந்தோம். அதில் மொத்தமாக நாங்கள் வந்து 116 தகவல்களை சின்ன சின்ன, அதாவது அதை சொல்கின்றவர்களுடைய வரலாற்று தகவலோடு சேர்த்து நாம் என்ன செய்தோம், விளக்கங்களையும் சேர்த்து நாங்கள் பார்த்து வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த நூலை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த நூல் ஒரு அடிப்படை ஆதார நூல், ரியாது சாலிஹீன் போன்றோ அல்லது பின்னால் தொகுக்கப்பட்ட நூல்களை போன்றோ, அதாவது இன்னொரு நூலை சார்ந்து நிற்கக்கூடிய நூல் அல்ல. எப்படி நம்ம புகாரி, முஸ்லிம், திருமிதி, நசா, இப்னு மாஜா, அபூதாவுத், முஸ்னத் அஹ்மத், தாரிமி, மோத்தா, மாலிக் அப்படி என்று சொல்லி நம்ம ஹதீஸ் கிரந்தங்களை ஆதாரமாக சொல்கிறோமோ, அதே போல் இந்த நூலையும் ஆதார நூலாக நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். ஏனென்றால் இமாம் பைஹக்கி அவர்களை பொறுத்தவரைக்கும் 5வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு அறிஞர், எல்லா செய்திகளையும் அறிவிப்பாளர் வரிசைகளோடு இந்த நூல் அவர் என்ன செய்வார், தனக்கு கிடைத்த அறிவிப்பாளர் வரிசைகளோடு பதிவு செய்வார். குறிப்பாக பலகீனமான ஹதீஸ்களாக இருந்தால் இமாம் பைஹக்கியுடைய மன்ஹஜ் பொதுவாகவே சுனன் குபரா, இமாம் பைஹக்கியுடைய சுனன் குபராவாக இருக்கலாம், இன்னும் உள்ள அவரது ஏனைய மற்ற மாரிஃபத்து சுனன் போன்ற வேற வேற நூல்களாக இருக்கலாம், எல்லாவற்றிலுமே பலகீனமான செய்தி அப்படி என்றால் பெரும்பாலும் இமாம் பைஹக்கி இடத்தில் பலகீனமாக இருந்தால் பெரும்பாலும் அவர் என்ன செய்வார், அதை சுட்டி காட்டுவார் என்பது ஒரு அத சிறப்பம்சம். நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த 116 கூற்றுக்களையும் எத்தனை தலைப்புக்கு கீழே அடக்கலாம் என்பதற்காகத்தான் அதை பற்றி ஒரு பயிற்சி செய்யுங்கள். அப்பதான் நமக்கு ஜுஹுத் என்றால் என்ன, அதனது வகைகள் என்ன, அந்த ஜாஹித் என்ற உலகப்பற்றின்மையாளர் என்ற அந்த நிலைக்கு நம்ம வருவதற்கான அந்த பெயருக்கான தகுதி என்ன என்பது பற்றிய அவர் இமாம் பைஹக்கி ஒரு தர்த்தீப்ல தொகுத்திருந்தாரு, ஆனா அதை தர்த்தீப்பு தலைப்பாக அவர் போட்டிருக்கல. அதனால வந்து அதை நான் என்ன செஞ்சேன், பிரித்து அதை வந்து நீங்க என்ன செய்ய பிரித்து அதுகளை அவைகளை எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு ஒரு மொத்தமாக ஒரு 6-7 பேர் என்ன செஞ்சிருந்தாங்க, அந்த பயிற்சியை செய்திருந்தார்கள். இருந்தாலும் அவங்க அதை தர்த்தீப் அது பண்ணணும் அப்படி என்பதற்கு ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் நான் எழுதி வைத்திருந்தேன். ஒரு நீங்கள் அதாவது அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி இந்த அமைப்பில் தான் நான் அதை தொகுக்க சொல்லியிருந்தேன். தொகுத்தவர்கள் தொகுத்து அனுப்பியவர்களில் பலர் மாஷால்லா சிறப்பான முறையில் என்ன செஞ்சிருந்தாங்க, அதை புரிந்து தொகுத்திருந்தாங்க. இன்னும் சிலர் வந்து ஒரு நல்ல வடிவமைப்பை அதுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க செய்திருந்தார்கள். நான் தொகுக்க சொன்ன முறை இது, நமக்கு தர்த்தீபாகணும்னா இப்படிதான், உலகப்பற்றின்மை அப்படி என்பதை இப்ப நான் வந்து இது மொத்தமாக ஒரு 30 கூற்றிட தகவல் தான் இது, இவ்வளவுதான். ஓய்வில் ஓய்வின்றி வணங்கல், எங்களுக்கு ஓய்வு என்பது இந்த உலகத்துல ஓய்வு என்பது இருக்கக்கூடாது, ஓய்வு கிடைத்தாலும் அந்த ஓய்வு மறுமைக்காக பயன்படுத்தப்பட, அதை சுருக்கமாக நம்ம என்ன சொல்லலாம், உலகப்பற்றின்மை என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓய்வே இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு சொல்ல போறோம் உலகப்பற்றின்மை என்ன, உங்களுக்கு நீங்க ஆஃப் ஆக இருக்கிறீங்க, ஃப்ரீயா இருக்கிறீங்க, சும்மா இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க உலகப்பற்றின்மையுடையவர் அல்ல, அதான் நீங்க அனுபவிச்சுட்டு இந்த ராகத்தை. ஸோ ஓய்வில் ஓய்வின்றி வணங்கல் அப்படி என்ற தன்மை உங்கள்ட்ட என்ன செய்யணும் இருக்கணும். இரண்டாவது சொல்லலாம், இழப்பை பற்றி உங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, கவலையின்மை, இருப்பை பற்றிய ஆர்வமின்மை. ஒன்று வந்து உங்கள்ட்ட ஏதாவது இழப்பு என்கின்ற ஒரு பகுதி, இழந்து போறது, கிடைக்காம போறது, இருந்தது போறது, இதை பத்தி ஒரு கவலையின்மை உங்கள்ட்ட உருவாகிச்சேன்னா அந்த தரத்துக்கேற்ப இருக்கிறதுல இதை நல்லா அனுபவிச்சுக்கணும்னு நான் வச்சுக்கிறோன்னு யாரும் கொடுக்கக்கூடாது என்ற மாதிரியான அந்த ஆர்வமின்மையும் உங்கள்ட்ட நல்லா குறைஞ்சிட்டுதான், அது உலகப்பற்றின்மை உங்களுக்கு அடையாளம்.
அந்த பகுதிக்கு கீழே இவைகளை நம்ம கொண்டு வரலாம். அந்த தலைப்புக்கு கீழே உலகை விமர்சிக்கும் இயல்பின்மை, ஒரே பார்த்தாலும் உலகத்தை விமர்சிச்சு இருக்கிற உலகப்பட்டின்மையை காட்டுறதுக்கு அல்லது நிரூபிக்கிறதுக்கு அல்லது தன் உள்ளத்தை சரி செய்யறதுக்கு, உலகை உவக்கும் இயல்பின்மை அல்லது உலகத்தை பத்தி ஒரே பாராட்டிக்கின்றிருக்கிறது மற்றவற்றை விளங்கிட்டா, இந்த மாதிரி இருக்கிறது. உலகை உவப்பதும் அருவறுப்பதும் உலகை பற்றிய அதீத சிந்தனையும் விளைவுகள். அந்த உலகை பத்தி கூடுதலா யோசிச்சா தான் அதை மைனஸாக பேசுறதா இருந்தாலும் அதை வந்து கூடுதல் அதுக்குரிய என்னது அதாவது இந்த பிளஸ்ஸாக பேசுவதாக இருந்தாலும் சரி, உலகம் உள்ளத்திலிருந்து மறைதல், உலகம் உள்ளத்திலிருந்து மறைதல் அப்படின்னா உலகத்துடைய ஆசார்கள் அதை பற்றியான சிந்தனை மறைந்து, இது எல்லாவற்றையும் நம்ம அந்த இழப்பை பற்றி கவலையின்மை, இருப்பை பற்றி ஆர்வமின்மை என்ற அந்த இது கீழே அதை கொண்டு வரலாம். இதோட ரிலேட்டட் ஆகும். அப்போ ஒருத்தருக்கு வந்து நம்ம இந்த தலைப்பு சொன்னாலே இதற்குள்ள எத்தனை விஷயங்கள் கொண்டு வரும் என்ற சப்டைட்டில்ஸாக இதை நம்ம தலையில் என்ன செய்யலாம் அல்லது ஒரு நோட்டாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். மூன்றாவது பாருங்க, உலகை தேடுதலில் கதிரில் பூரண நம்பிக்கையுடன் அடிப்படை தேவைகளில் மாத்திரம் கவனம் செலுத்துதல், அதிகப்படுத்தலில் ஆர்வமும் இலக்குகள் அதிகரித்தலும் பற்றின்மையை சிதறவிடும். இது வந்து மூன்றாவது ஒரு தலைப்பா நம்ம சொல்லலாம். அப்ப நமக்கு அதாவது ஹெட்லைன்ஸா எப்படி வந்துருமெண்டா, ஓய்வில் ஓய்வின்றி வணங்குறது ஒரு பகுதி, இழப்பை பற்றிய கவலையின்மையும் இருப்பை பற்றிய ஆர்வமின்மையும் வருது. அதற்கு கீழே உள்ள விஷயங்களை கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்ள கஷ்டமாக இருந்தாலும் இந்த மெயின் ஹெட்லைன் எங்களோட சிந்தனையில பதியும். மூன்றாவது உலகத்தை தேடணும், ஒரு மீன் உலகத்தை தேடணும் அவனுக்கு அத்தியாவசியம் இருக்கு. அந்த வழிமுறையிலே உலகப்பட்டின்மையும் இருக்குது. அது என்ன, அதிர்ல முழு நம்பிக்கையோட அடிப்படை தேவைகளில் மாத்திரம் கவனம் செலுத்துது, இதுவும் உலகப்பற்றின்மை. இது வேறு தலைப்பு. இந்த தலைப்புக்கு மாற்றமான ஒரு தலைப்பு, இது எல்லையற்ற ஆர்வம் எல்லையற்ற கவலையை குறிக்கும், இது அடிப்படையை குறிக்கும். சொல்லிட்டு அதிகப்படுத்தலில் ஆர்வமும், உலகத்தை வந்து அதிகப்படுத்தல் ஆர்வம், அது போல என்ன அதாவது இலக்குகள் அதிகரித்தல், அதிகப்படுத்தல் ஆர்வமும் அதே போல இது அடையணும் அதை அடையணும் அதை அடையணும் இலக்குகள் வந்து அந்த அதிகரிச்சுட்டு போறதும் பற்றின்மை என்ன செஞ்சிருமெண்டா செதற விட்டுரும். ஹராமன்ல இந்த ஹலால் நம்ம எப்படி அனுபவிக்கலாம், அப்ப பற்றின்மையே செதற விடும். இந்த ஒரு டாபிக் ஒரு மூணாவது எடுத்து இது கீழே நிறைய வரும். நம்ம ஒரு கிட்டத்தட்ட 50வது கூற்றுக்கு போற நேரத்தில் இதுல நிறைய கூற்றுக்கள் இது கீழே வரும். நான்காவது வந்து பாவத்தை தவிர்த்தல் உலகப்பற்றின்மையின் அடையாளம் அல், பாவத்தை தவிர்த்தல் உலகப்பற்றின்மையின் அடையாளம் அல்ல, அது வந்து கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று, அது உலகப்பற்றின்மையுடைய அடையாளம் அல்ல. நீ கட்டாயம் கடமையாக செய்ய வேண்டிய ஜாஹித் என்ற பெயர் உனக்கு அதில் இல்லை. திசை திருப்பும் அச்சத்தில் ஹலாலை தவிர்ப்பதே உலகப்பற்றின்மை. திசை திருப்பிடும் என்ற அச்சத்தில் இந்த ஹலாலை செஞ்சா இது வந்து நம்மளை திசை திருப்பி கொண்டு போயிடும், இதில் தேடினோம்னா இது கொண்டு போய் திசை திருப்பிட்டு போயிடும் என்று தவிர்த்து 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 சுருக்கிறது தான் உலகப்பற்றின்மை. மற்றது வாஜிபனு நம்ம பார்த்தோம். அதுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 12-13 கூற்றுக்கள் வரும் இந்த தலைப்பு கீழே. அப்ப அதுல ஒரு சில விஷயங்கள் தான் அந்த கருத்துல மிஸ் ஆகும். அதை இந்த மாதிரியான அமைப்புல நம்ம என்ன செய்யலாம், கொண்டு வந்துடலாம். அடுத்தது பாருங்க, அதுக்கு கீழே கொண்டு வரத, ஹராமை நெருங்க விடாத பொறுமை, நன்றியை தடுக்காத அருள்கள், உலகப்பற்றின்மையின் பண்பு. இது இது கீழே தான் வரும். ஹராமை நெருங்க விடாத, அதான் பாவத்தை தவிர்க்க, அந்தஸ்து எனும் இன்பத்தை தேடாமை, அந்தஸ்து என்றது ஒரு இன்பம் அதை தேடாம, இதுவும் இதுல வரும். இந்த திசை திருப்பு மச்சத்தில் ஹலாலை தவிர்த்தல். இப்படி நீங்க இந்த முழு புத்தகத்தை எனக்கு தெரிஞ்சு 10 அல்லது 12 ஹெட்லைனு கீழே கொண்டு வந்துடலாம். இந்த புத்தகத்தை 116 விஷயத்தை நீங்க ஒரு தலைப்பு போட்டீங்கன்னா அதுல கீழே என்ன செஞ்சிடலாம், கொண்டு தலைப்பிடல் ஒரு ஆற்றல் தானே. ஃபக்ஹுல் புகாரி ஃபி தராஜும்ஹி, இமாம் புகாரியுடைய மார்க்க சட்ட நிபுணத்துவம் அவருடைய தலைப்பிடுதலில் நீங்கள் அவதானிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இதுதான் நான் சொல்ல வந்தது. ட்ரை பண்ணாதவங்க அல்லது அதை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு முறைமைப்படுத்துறதுல இந்த ஒரு முறை என்ன செய்யலாம் கையாளலாம் அப்படின்னு இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அந்த சிந்தனையில் வந்து நாளைக்கு பதியும். சிலரை நீங்கள் பார்க்கலாம் ஹுத்துபா கேட்டுட்டு வருவாங்க, என்ன ஹுத்துபா இன்றைக்கு அப்படின்னு கேட்டால் துவாவை பற்றி சொன்னார், மாஷாலா நல்லா இருந்துச்சு. என்ன சொன்னார் துவாவை பற்றி, துவா வந்து கேட்கறதா மிச்சம் நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு. வாண்டா கேட்டல் தான் என்ன ஸ்பெஷலா அவர் சொன்னாரு, அழுக வார அளவுல சொன்னாரு. அது சரிப்பா, துவாவை பத்தி நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்கு என்ன சொன்னாரு, துவா இல்லாம ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாரு. ஒன்றுமே இவர் சொல்ல மாட்டார் கடைசி வரைக்கும் என்னன்னே பாருந்தா ஒண்ணுமே இப்படி இந்த சொல்ல முடியாமல் இருப்பது ஒரு பெரிய ஒரு பலகீனம். அப்ப அதுக்கு காரணம் எதுவும் இல்லை, நமக்கு இயலாதுன்றது இல்லை, நம்ம அதுல கவனம் இல்லை.
நம்ம அதுக்கு அதே சும்மா விட்டு பாருங்க, அரசியலை பத்தி பேசுற சொல்லி விளங்கிட்டா, அப்படி பேசணும்னா டொனால்ட் ட்ரம்ப்ல இருந்து விளங்கிட்டா, இப்ப என்ன புதிதாக வந்திருக்கிற ஜனாதிபதி வரைக்கும் என்ன அப்படியே ஒவ்வொரு பகுதியிலேருந்து எல்லா பகுதியும் அவர் நல்ல அழகா விளங்கப்படுத்திக்கிட்டே போவார். அப்ப அது ஆற்றலின்மை இல்லை, ஆர்வமின்மை. அப்ப அதனால கொஞ்சம் உள் கவனங்களை இதுல கொஞ்சம் நீங்க என்ன செய்ய குவியுங்க என்று சொல்றேன். ஷா அல்லா, நான் ஒவ்வொருவராக அவங்கள அவங்களுடைய இதுக்கு திருத்தி அவர் அவர்களுடைய இதில் இதை நீங்கள் இப்படி வகைப்படுத்திக்கலாம் என்று தனித்தனியாக சொல்லுவேன். இது பெரிய ஒரு பகுதி என்றதுனால செய்யாதவங்க இப்படி ட்ரை பண்ணுங்க. இந்த வகையில் இப்போ பாருங்க, இது ஒரு தலைப்பு, இது ரெண்டு தலைப்பு, இது மூன்று தலைப்பு, இது நாலு தலைப்பு, இப்படி ஒரு 10 தலைப்புக்குள்ளே தான் இதெல்லாம் மொத்தமாகவே கொண்டு வரலாம். அதுக்கு கீழே தான் நீங்கள் இந்த சப்ஜெக்டை எப்படி யோசிக்கலாம். உதாரணமாக இழப்பை பற்றிய கவலையின்மை, இருப்பை பற்றிய ஆர்வமின்மை என்றது ஒரு ஹெட்லைனாக வச்சுட்டு, இழப்பை பற்றிய கவலையின்மை கவலையை எதெல்லாம் காட்டும், உலகம் விமர்சிக்கிறது காட்டும், உலகை உவக்கிறதும் அந்த உள்ரங்க கவலையை காட்டும், அதே போல என்னது உலகம் உள்ளத்துல இருந்து கொண்டிருப்பது மறையாம அதுவும் ஒரு கவலை ஆர்வத்தை அதுல காட்டும். இப்படி இந்த தலைப்பு கீழே ரிலேட்டடா அப்படி எல்லாவற்றையும் கீழே கொண்டு வந்துடலாம். அப்ப நீங்க ஒருத்தர் கேட்டீங்கன்னா, இந்த புத்தகத்துல அவர் உலக பற்றின்மைக்கு என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, இந்த 10 விஷயம் என்னப்பா சொல்லியிருக்கிறாரு, அதுக்கான கிளை அம்சங்கள் எப்படியெல்லாம் அது அந்த பகுதியில் ரிலேட்டட் ஆகும் என்றதுக்காக வேண்டி இதெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாரு, அவர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், அடையாளம் காணலாம் இன்ஷா அல்லாஹ். ஹை, இன்றைக்கு வந்து நம்ம இரண்டாவது பகுதி இமாம் பைஹக்கி அவர்களுடைய இந்த நூலுடைய மிக முக்கியமான இரண்டாவது பகுதிக்கு போறப்போ உலக பற்றின்மை அவர் சொல்லிட்டாரு. இப்போ இனி ஜுஹுத் என்ற இதில் உலக பற்றின்மை என்ற வரைவிலக்கணத்துக்கு அடுத்ததாக நம்ம இங்கே பார்க்க போகக்கூடிய, அதாவது இந்த பிரதானமான அம்சம், அதாவது அல் உஸ்லத்து வல் ஹுமூல், அல் உஸ்லத்து வல் ஹுமூல் என்ற பகுதியை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். உஸ்லா என்றால் தனிமை, ஒதுங்கி வாழல், தனிமைப்படுத்தி கொள்ளல், அல் உஸ்லா அப்படின்றது அதுதான். அசல அப்படின்றது விளக்குதல், ஒன்றை விட்டும் ஒன்றை விளக்குதல். அசல அப்படி என்று சொல்றது உத்தரவு வந்து என்னது, ஒன்றிலிருந்து நீக்கிறது, பதவியிலிருந்து நீக்கிறான். அசல என்னது அனிர் ரியாசா அல்லது உசில அனிர் ரியாசா, பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அரபுல வந்து உஸ்லா. இப்ப ஜுஹுதுன்றதை நீங்க பழகின மாதிரி, வர அப்படி என்ற பேணுதல நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி, அதே போல இபாதத்துடைய சொற்கள் நமக்கு நிறைய தெரியுமே, அஸ்ஸலா, அஸ்ஸகா, ஹஜ், தயம்மும், அல் வுது, அத்தஹாரா, இப்படி சொல்ற மாதிரி இது ஒரு சொல். இந்த உலக பற்றின்மை சப்ஜெக்ட்ல வந்து அல் வரா என்றது பேணுதல், அஸ்ஸுஹுத் என்றது உலக பற்றின்மை, அதுல ஒரு பகுதி தான் இந்த உஸ்லா என்றது, தனிமையில இருக்கிறது, தனிமையில ஒதுங்கிறது அப்படின்ற இதெல்லாம் நீங்குதல் விளக்குதல் இடத்துல வரப்ப அசில் செய்தல் அப்படின்ற குடும்ப வாழ்க்கையில் ஒரு சப்ஜெக்ட் வருமே அதுவும் இதுதான். அதாவது உறவுல வந்து என்ன செய்யறது, நம்ம வந்து இந்திரியம் வெளிப்படாமல் அதை நீக்கிக் கொள்ளல் அப்படி என்று சொல்றது தான் அது என்ன, அந்த அசில் அப்படின்ற வார்த்தை என்ன செய்யறது சொல்றது. அப்ப எனவே அஸ்லா, அசில், அதே போல என்னது உஸ்லா, அதே போல வந்து சொல்லுவாங்க வந்து அல் உஸ்ஸல், அதாவது நிராயுத பாணிக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது, ஆயுதங்கள் இல்லாமல் இருத்தல், அதுக்கும் எனது அந்த மாதிரியான வார்த்தை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ரைட். இதுல வந்து அல் ஹுமூல் அப்படி என்று சொன்னால், அல் ஹுமூல் அல் உஸ்லா வல் ஹுமூல் தான் தலைப்பு. இங்க நீங்க பார்க்கலாம் வந்து அல் உஸ்லா வல் ஹுமூல் என்று ஒரு தலைப்பு. ஹுமூல் அப்படி என்றால் இரண்டு அர்த்தம் இருக்குது இதுல, இரண்டாவது அர்த்தம் தான். முதல் அர்த்தம் என்றால் ஹுமூல் என்றால் இரண்டு அர்த்தம், ஒன்றோட ஒன்று சம்பந்தப்பட்ட அர்த்தம் தான், ஆனால் இதில் ரெண்டாவது அர்த்தம் தான் நோக்கம். ஹுமூல் என்றால் தமிழில் எப்படி சொல்லலாம்டா, அந்த சோர்வு, சோர்வு அல்ல, அதாவது ஒரு மனிதன் வந்து என்ன அப்படியே சோர்வடைதல் அப்படி என்று சொல்றதுக்குள்ளேயும் ஒரு வார்த்தை இருக்குது, அதாவது சோம்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க, சோம்பேறித்தனம் அல்ல, அதாவது ஒரு மனிதனும் எதுவும் செய்ய இல்லாமல் கையாளாகாத தனத்தில் உட்கார்ந்துட்டு தெரியுமா, அதாவது எதில் பார்த்தாலும் ஆர்வம், எது சோர்வை விட உச்சகட்டம் அது ஹுமூல், சோர்வை விட உச்சகட்டம் தான் அது, சோர்வண்டா அது கொஞ்சம் அப்படி வந்துருக்கு. ஹுமூல் ஹஜுல் ஹாமில் அப்படின்னு சொன்னால் எதையும் அவனுக்கு அவனுக்கு அந்த உப்பி போன மாதிரி எதையுமே செய்கிறதுக்கான ஒரு மனநிலை அந்த ஆளுக்கு என்ன செய்யாது, எப்பயுமே இருக்காது, அந்த அதான் ஹுமூல்ன்னு சொல்கிறது, அதுதான் ஹுமூல்ன்னு சொல்கிறது. இது ஒரு நோயாகவும் பார்க்கப்படும். இந்த இடத்துல ஹுமூல் என்றது என்னன்னு சொன்னால், அதாவது அறிமுகமற்ற நிலை. அல் ஹுமூல்ன்றது இங்கே என்னன்னா அறிமுகமற்ற நிலை, அதாவது எந்த விதமான தகவலும் இன்மை, யாரு எவரு என்ன சிறப்பு என்ன செய்யற அப்படி என்று அந்த நிலை இருக்குதே,
அதுக்குத்தான் அல் ஹுமூல் என்று இந்த இடத்துல சொல்லப்படும். அப்ப அல் உஸ்லத்து அல் ஹுமூல் இந்த தன்மை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது, இது வந்து உலகப்பற்றின்மைக்குரிய ஒரு வழிமுறையாக கையாளப்படுது, பெரிய ஒரு வழிமுறையாக கையாளப்படுது இந்த உஸ்லா, தனித்து வாழுது, தனிமையில இருக்கிறது. அதனால தானே உங்களுக்கு தெரியும் என்ன, தங்களை வந்து அதாவது இந்த திருமணம் முடிக்காம இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இது கீழால தான் வரும். அல் உஸ்லான்னு சொல்றது அதாவது என்னது ரஹ்பானியத், அது உலக அந்த என்ன இந்த துறவரம், இதெல்லாம் இதற்கு கீழே தான் என்ன செய்ய போறோம். நிறைய நபி தோழர்கள் போய் துறவரத்துக்கெல்லாம் அனுமதி கேட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அந்த உஸ்லால வரும், இந்த ஹுமூல்ல வரும், இதில் தான் இந்த பகுதியில் என்ன செய்யும், இது வரும். ரைட், இது தொடர்பான செய்திகளை நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ இதில் பார்க்க போகிறோம். அல் உஸ்லா வல் ஹுமூல் என்ற பகுதியில் இதில் மொத்தம் 117வது கூற்றில் இருந்து 217 என்றால் அப்போ அங்கே 100 அப்படி என்று ஆகிறது. இப்போ 226 அப்போ 109 கூற்றுக்கள் இதில் என்ன செய்து இடம்பெறுது, 109 கூற்றுக்கள் கிட்டத்தட்ட இதில் இடம்பெறுகிறது. 117 இருந்து 217 226 இப்போ மொத்தம் 109 கூற்றுக்கள் இதில் என்ன செய்கிறது இடம்பெறுறது நம்ம என்ன செய்வோம் பார்க்குறோம். அதில் வளமை போல் என்ன இறுதி பகுதியில் சில கவிதைகளையும் அவர் என்ன செய்கிறார் செய்கிறார். அப்போ இதில் 109 கூற்றுன்னா நம்ம 116 கூற்றை விட குறைவு கொஞ்சம், இது முதலாவது பகுதியில் 116 கூற்று என்ன செஞ்சது இருந்தது. ரைட், இப்போ இதில் முதல் செய்தியாக இப்போ இதில் வந்து இந்த நூல் அதாவது நாம் ரெண்டு பிரதி படிக்கிறோமே, இது வந்து எதில் உள்ளது அதாவது மின் வடிவத்தில் உள்ளது, மின்னணு நூல் வடிவத்தில் என்ன செய்து இது இருக்குது. இதில் வந்து என்னன்னு சொன்னால் ஒரு 300 என்று போட்டுகிறார்கள், ஆனால் இதில் பிரித்து காட்டலை. இது வந்து இந்த இந்த நூலை என்னது தஹ்கீக் பண்ணுறவருடைய வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள், பிரித்து காட்டலை. நம்ம நேராக அந்த செய்திக்கே நம்ம என்ன செய்கிறோம் இதில் நம்ம போகிறோம். அப்போ இந்த செய்திக்கு நம்ம போனோம் என்று சொன்னால் இதில் முதல் செய்தியாக அவர் கொண்டு வராரு அபு சயீத் அல் ஹுதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக அறிவித்த செய்தியை கொண்டு வராரு. 117வது இலக்கம் இந்த நான் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த பிரதியிலையும் 117வது இலக்கம். சஅத் இப்னு மாலிக் இவருடைய பேர், அபு சயீத் அல் ஹுதுரி ரழியல்லாஹு அவருடைய பேர் என்ன, சஅத் இப்னு மாலிக். இவர் அன்சாரி தோழர், ஹிஜ்ரி 63 அல்லது 74 இவர் மரணித்தார் அப்படி என்று சொல்லப்படுகிறது. மதீனாவில் தான் இவர் மரணித்தார். நிறைய நபித்தோழர்கள் ஒவ்வொரு பிரதேசத்துக்கு ஒருத்தர் போனாங்களே, அப்துல்லா இபின் அப்பாஸ் ரதியுல்லா மக்கால் இருந்தாங்க, அப்துல்லா இபின் உமர் ரதியுல்லா மக்கால் இருந்தாங்க. அப்போ மக்காவுடைய மதரசாவுடைய வளர்ச்சியெல்லாம் அவங்களுக்கு இல்லை. மதீனாவில் இருந்த நபித்தோழர்களை இந்த அபு சயீத் அல் ஹுதுரி ரதியுல்லாஹு மதீனாவில் வைக்கிறாங்க. கூஃபாவில் வந்து அங்கே அப்துல்லா இபின் அதாவது மசூத் ரதியுல்லாஹு, அதுபோல் அனஸ் ரதியுல்லாஹு அவங்க பசரால இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நபித்தோடர் ஒவ்வொரு பகுதிக்கு போனதில் இவர் மதீனாலே இருந்து மதீனாலே மரணித்த நபித்தோடர் அபு சயீத் அல் ஹுதுரி ரதியுல்லாஹு அவர்கள். இவர் தான் அந்த மர்வான் இப்னுல் ஹக்கம் ரஹிமஹுல்லா அவர்கள் வந்து மிம்பரில் ஏறுற நேரத்தில் அந்த தொழுகைக்கு முன்னால் குத்துபா நடக்கிறதுக்கு பெருநாளில் ஏறுற நேரத்தில் தடுத்தது இவர் தான், யாரே அபு சயீத் அல் ஹுதுரி ரதியுல்லாஹு அவர்கள். இவர் ஃபகீஹ், மார்க்க விளக்கம் உள்ள நபித்தோழர்கள் ஒருவர், அதாவது மார்க்க சட்டங்களை மக்களுக்கு ஃபத்வாவாக பிரபல்யமாக சொன்ன நபித்தோழர்கள் அபு சயீத் அல் ஹுதுரி ரதியுல்லாஹு ஒருவர். இவர் சொல்றாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ பாருங்கள், ரசூல்லாங்க சொன்னார்கள் ஒரு செய்தி வருது, அப்போ எங்களுக்கு ஆதாரம் என்ன, அஸ்ஸுஹுதுல் கபீர் இமாம் பைஹக்கியுடைய நூலில் வருது, இந்த ஆதார நூல் இது. அப்போ இதில் வந்து அந்த இந்த இஸ்னாத்லேருந்து சொல்கிறார் தான் அக்பர் நபு அப்துல்லா அல் ஹாஃபித் அப்படியே அங்கிருந்து ஆரம்பித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயுன் நாசி அஃபல், மக்களில் யார் சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. காலு அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் தூதரும் தான் மிகவும் அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று முறை இப்படி கேட்குறாங்க, யாரும் சொல்லலை, எல்லாருமே சொன்ன வசனம் அல்லாஹு ரசூல் ஆலம், எல்லாமே அல்லாஹும் ரசூலும் அறிந்தவர். இப்போ திருப்பி ரசூல் நாங்கள் கேட்ட நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, யார் ரசூல் அல்லாஹ், அல்லாவின் தூதரே, மன் ஜாஹத பிமாலிஹி வ நஃப்ஸிஹி, ஏன்னா அவங்க ரசூலா மூணு முறை கேட்டாங்க, அல்லாவின் தூதரே, தனது செல்வங்களையும் தனது உயிரையும் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்வதற்கு செலுத்தியவரா செலவழித்தவரா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஆதரிப்பது போல கால சும்மன், அதுக்கு அடுத்தது யார், பின்னர் யார் அப்படின்னு ரசூல்லா கேட்குறாங்க. அவர் தான் முதல் தரம், பின்னர் யார்ன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. காலு அல்லாஹு ரசூலுஹு ஆலம்,
அந்த நேரத்தில் திருப்பி அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, அல்லாஹ் அவனது தூதருமே மிகவும் அறிந்தவர்கள். கால முஃமினுன் யஅதஸிலு ஃபீ ஷிஅபின், முஃமினுன் யஅதஸிலு ஃபீ ஷிஅபின் யத்தகி ரப்பஹ் வயதஉ அன்னாஸ மின் ஷர்ரி. அல்லாஹ்வுடைய பாதையில தன் பொருளாதாரத்தை செலவழித்து தன் உயிரையும் செலவழித்து போராடியவருக்கு அடுத்த தரம் உள்ள சிறப்பான மனிதர் யார் தெரியுமா? அவர் உயிர் நீத்திட்டார். இவர் என்ன அப்படின்னு சொன்னால், முஃமினுன் யஅதஸிலு ஃபீ ஷிஅபின் யத்தகி ரப்பஹ். ஒரு அதாவது மக்கள் சஞ்சாரமற்ற ஒரு ஏரியால தனித்து போய், ஷிஅப்ன்றது ரெண்டு மலைகளுக்கு இடையிலான பாதையை சொல்லுவாங்க, அப்ப யாரும் இல்லாத இடம் தானே, அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து, அதாவது எம்டியான மக்கள் சஞ்சாரமற்ற இடங்கள்ல போய் தன்னை ஒதுக்கி கொண்டு, யஅதஸில், இதுல இருந்தா முஅதஸிலாக்களுக்கு பேர் வந்துச்சு, அதாவது ஹசன் பசோடைய மஜ்லிஸ்ல இருந்து அவங்க வந்து ஒதுங்கி போனதுனால, அம்ரு இப்னு உபைத் போன்றவர்கள் ஒதுங்கி போனதுனால அவங்களுக்கு முஅதஸிலா ஒதுங்கியவர்கள் என்று பேர் வந்துச்சு. முஃமினுன் யஅதஸிலு ஃபீ ஷிஅபின் யத்தகி ரப்பஹ், ஒரு பகுதியில் ஒதுங்கி போய் தங்களது இறைவனை அஞ்சி, வயதஉன் நாஸ மின் ஷர்ரி, தனது தீங்கு மக்களுக்கு ஏற்படாமல் ஒதுங்கி வாழ்கிறாரே அவர்தான் அடுத்த நிலையில் மிகவும் சிறந்தவர் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இஅதிஸால் ஒதுங்குதல், உஸ்லா தனித்து போதல், இறைவனை அஞ்சுவதற்காக இறைவனை வணங்குவதற்காக தன்னால மனிதர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. இதுல வயதா உன்னாச மின் ஷர்ரஹின் ரசூலுல்லாஹி சொல்றது உச்சகட்ட நிலையிலிருந்து பார்க்கணும். ஆட்சிக்காக சண்டை பிடிக்கிறது, அந்தஸ்துக்காக சண்டை பிடிக்கிறது, அது போல பதவிக்காக சண்டை பிடிக்கிறது, இதனால யுத்தம் நடக்கிறது, இது போன்றவைகளை தான் ரசூலுல்லாஹி முதல் இலக்காயில சொல்றாங்க. இரண்டாவது கட்டமாக அடுத்தடுத்து அடுத்தடுத்த விஷயங்கள் அதுல வரும். இதெல்லாம் செய்யாமல், மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பு இவரால் ஏற்படாமல், புறம் பேசுதல், ரெண்டு பேரோட பழகினீங்கன்னா முதலா என்ன சப்ஜெக்ட் வரும், நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசக்கூடாது அப்படின்னு நிபந்தனை போட்டு பாருங்க. ரெண்டு பேரும் முகத்த முகத்தை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சோமாயிக்கிறீங்களா, சோமாயிக்கிறீங்களா, ஆம் சோமாயிக்கிறோம், நேற்று சோமா இருந்தீங்களா, முந்தின நாள் சோமா இருந்த, நாளைக்கு சோமா இருப்பீங்களா, இப்படி இதை நல்ல நல நலவா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, சுகமாக இருக்கிறீர்களா, இந்த கேள்வி தான் நம்ம திருப்பி திருப்பி என்ன செய்யணும், நம்ம கேட்டுக்கொண்டிருப்போமே தவிர மற்றபடி வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லை. நிறைய பேர்கிட்ட அல்லாவை பத்தி பேசுறது கொஞ்சம் தான், மற்றது எல்லாமே மற்றவனை பத்தி புறம் பேசுறது தான். அதனால மக்களுக்கு எந்த தீங்கும் இல்லாமல் ஒதுங்கி போய் ஒரு என்ன ஒரு ஒரு வெட்ட வெளியான ஒரு பகுதியில போய் தனியே இருந்து இறைவனை வணங்குவர் தான் சிறந்தவன் ரசூல்லாம்னு சொல்றாங்க. அப்ப இதுல வந்து ரசூல் சல்லா அலி வல்லம் உஸ்லாவை சொல்றாங்க, தனித்து போறத ரசூல் சல்லா அலுவலம் சொல்றாங்க. ஆனால் இந்த தனித்து போதல் என்பது, அதாவது சூஃபிகள் சொல்லக்கூடிய தனித்து போதல் அந்த உஸ்லாவா, அல்லது மக்கள் தண்ட தீங்குக்குள்ளாகிறாங்க என்று நினைக்கிற நேரத்துல தான் ஒதுங்கி போறதா, எதை இது குறிக்கும் அப்படி என்றதுல பல விளக்கங்கள் பின்னால இன்ஷால ஒண்ணு வரும். ஆனால் ஒரு விஷயம் விளங்குது, மக்களுக்கு பாதிப்பு வருமாக இருந்தால் மக்களை பத்தியே நம்ம என்னது தவறான விஷயங்கள் நம்ம ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் வேண்டா, ஒதுங்குறதா நலவு வேண்டா, அந்த ஒதுங்குதலை இது என்ன செய்யுது சொல்லுது. இந்த வர இந்த பின்னணியில தான் இந்த சிஃபின் யுத்தம், ஜமல் யுத்தத்துல எல்லாம் நபித்தோழர்கள் வந்து இந்த ஹதீஸ்களை புரிஞ்சு கொண்டாங்க. அதாவது மக்களுக்கு தீங்கு செய்யாமல் ஒதுங்குதல், மக்களுக்கு தீங்கு செய்யாமல் ஒதுங்குதல் என்ற அந்த இடத்துல தான் யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், சல்மான் ஃபாரிசி ரழியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு, அபூ தர்ர் கஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு, இது போல நிறைய நபித்தோழர்கள் வந்து ஒதுங்கி நின்றதுக்கான காரணம் இதை வச்சு தான். அப்போ முஅதஸிலாக்கள் பின்னால் வந்தவர்கள் வந்து இதை வைத்து தங்களுக்கு தபர்ருக்காகவும் இந்த பேரை தங்களுக்கு சூட்டி கொண்டாங்க அப்படி என்றும் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம், ரைட், வரலாற்றில் ஒரு செய்தியாக. அப்போ எனவே இந்த இடத்துல வந்து, அதாவது மிக முக்கியமான ஒரு அடிப்படை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுது, தீங்கு செய்தால் தான் வாழ முடியும், சேர்ந்து வாழ முடியும் என்றா ஒதுங்கி வாழ்றதா உனக்கு சிறப்பு, அல்லாஹ்வை வணங்கிக்கொண்டு எத்தகை ரப்பா இறைவனை அஞ்சு கொண்டு வாழ்ற சிறப்பானது. இந்த இந்த சொல்ல போனால் இந்த பாபுடைய அசல், ஒவ்வொரு பாபுடையும் ஆரம்பத்தில் அவர் என்ன செய்யறாருடா ஒரு ஹதீஸை கொண்டு வராரு, அதுக்குரிய ஒரு அசலாக என்ன செய்யறாரு அதை கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, முஹர்ரஜுன் ஃபி ஸஹீஹைன் மின் ஹதீஸ் அவுஸாய், இமாம் அவுஸாய் சிரியாவுடைய மிக முக்கியமான என்ன மார்க்க அறிஞர்களில் ஒருவர் தான் அபு அவுசாயி அவர்கள். வணக்கம். அப்ப முஹர்ரஜுன் ஃபி ஸஹீஹைன் மின் ஹதீஸ் அவுசாயி, அப்ப அவுசாயியுடைய ஹதீஸ் வழியாக புகாரி முஸ்லிமிலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று இமாம் பைஹக்கி என்ன செய்யறாரு, இதை பத்தி என்ன செய்யறாரு சொல்றாரு. இப்ப முதலாவது செய்தி இது. இரண்டாவது என்னன்னு சொன்னால், உமர் இப்னு அல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக வரக்கூடிய செய்தி,
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சம்பந்தமாக நம்ம மாஷாலா நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோம். தெரியாத ஒரு சில குறிப்புகளை இங்கே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் 23 ஹிஜ்ரி 23ல மரணித்தவர். நமக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11ல மரணிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 13ல மரணிக்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 23ல என்ன செய்கிறாங்க, மரணிக்கிறார்கள். அப்போ ஹிஜ்ரி 23 ரசூலுல்லாஹி மரணித்து என்ன 12 வருடங்களில். இது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தெரியாத ஒரு சில குறிப்புகள் இந்த நேரத்தில் நம்ம சொல்லிடலாம் என்று நினைக்கிறேன். என்ன, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய புனை பேர் வந்து அபு ஹப்ஸ். அபு ஹப்ஸ் இந்த புனை பேருக்கான காரணங்கள் ஒன்று சொல்றாங்க, அவருடைய வீரத்தின் காரணமாக ஹப்ஸ் அந்த சிங்கம் சிங்க குட்டிக்கு சொல்லுவாங்க, அதனால் அபு ஹப்ஸ் அண்ட் அபு ஹுரேராவுக்கு பூனை என்று வந்த மாதிரி, பூனை மீது காட்டிய இரக்கத்தில் வந்த மாதிரி அவருடைய வீரத்துக்காக அபு ஹப்ஸ் அண்ட் வந்ததென்றும், இல்லை அவருடைய மகள் ஹப்ஸா என்பதனால அபு ஹப்ஸ் அப்படி என்று சொல்லப்பட்டதென்றும் சொல்வார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை எல்லாருக்கும் தெரியும், ஹத்தாப் அப்படி என்றது தெரியும். தாய் வந்து ஹந்தமா பின்து ஹாஷிம், ஹந்தமா பின்து ஹாஷிம், ஹந்தமா என்றதான் அவருடைய தாய். இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதாவது குடும்ப ரீதியாக சொந்தமாகிறது தான் அபு ஜஹல் சொந்தமாகுவார். அதே போல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சொந்தத்தில் வருவாங்க. அதே போல ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்வாங்க, இவர்கள் எல்லோருமே என்ன செய்வாங்க, அவங்களுக்கு சொந்தமாக மாறுவார்கள். ரைட். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெரிய தந்தையின் உறவுகள் என்கின்ற அடிப்படையில் என்ன செய்யும், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அந்த உறவு வரும். இது ஒரு குறிப்பு. இன்னொன்று, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தாங்க, ஜெய்த் இப்னுல் ஹத்தாப் என்று சொல்லி, அதிகமானவங்களுக்கு அது தெரியாது. ஜெய்த் இப்னுல் ஹத்தாப் என்று ஒரு சகோதரர் இருந்தாங்க. அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாலேயே ஜெய்த் இப்னுல் ஹத்தாப் இஸ்லாத்தை என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கின்றாங்க. அதனால தான் அவர் வந்து இதில் யமாமா யுத்தத்தில் கொல்லப்படுறாரு. பொய் நபிக்கு எதிரான அந்த போராட்டத்தில் வந்து கொல்லப்படுறாரு. அப்போ உமர் ரலியல்லாஹு அவரை பார்த்து சொல்லுவாங்க, அந்த ஜனாசாவை பார்த்து, சபக்தனி இல ஹசனத்தை, இரண்டு நன்மைகளில் நீங்கள் என்னை விட முந்திட்டீங்க, ஒன்று இல இஸ்லாம் இல ஷஹாதா, ஒன்று இஸ்லாத்தின் பக்கம் முந்திட்டீங்க, ரெண்டாவது உயிர் தியாகத்தில் நீங்கள் முந்திட்டீங்க அப்படி என்று சொல்லி அவருடைய வரலாற்றை நம்ம பார்க்கணும். அவர் ஒவ்வொரு இடத்துலையும் தன்னுடைய ஷஹாதத்தை உயிர் தியாகத்தை விரும்பிக்கொண்டே இருந்தார் என்ற செய்தி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு இப்போ இவருக்கு இந்த ஜெய்த் இப்னு அதாவது ஹத்தாபுக்கு வந்து ஒரு மகன் இருந்தார், அப்துல் ரஹ்மான் இப்னு ஜெய்த் இப்னு ஹத்தாப் அப்படின்னு சொல்லி ஒரு மகனும் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இப்போ இது சகோதரர் தானே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு மகன் இருந்தாங்க ஜெய்த் என்று சொல்லி, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அப்துல்லா இப்னு உமர் மாதிரி ஒரு ஜெய்த் என்று மகனும் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க, ஜெய்த் இப்னு உமர் இப்னு ஹத்தாப் என்று ஒரு மகனும் இருந்தாங்க. இவங்க யாருண்டா, அலி ரதியல்லாஹுடைய மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா மூலம் அலி ரதியல்லாஹு அன்ஹவர்களுக்கு ஹசன் ரதியல்லாஹும் கிடைச்சாங்க, பிறந்தார்கள். ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹவர்கள் பிறந்தார்கள். அதுபோல ஜெய்னப் ரதியல்லாஹு அன்ஹா, அதுபோல என்ன உம்மு குல்சூம் என்று ஒரு மகள் இருந்தாங்க, ஃபாத்திமா ரதியல்லாஹுடைய மகள் உம்மு குல்சூம் என்று. இந்த உம்மு குல்சூம் என்ற மகளை உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹவர்கள் அந்த சிறிய வயதில் என்ன செய்வாங்க, திருமணம் முடிப்பார்கள். அந்த உம்மு குல்சூமுக்கு சிறிய வயதாக இருக்குன்னு திருமணம் முடிப்பார்கள். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நசபோடு தானும் இறைந்து கொள்ள வேண்டுவதற்காக அவங்களுக்கு உமர் ரலியல்லாஹு அந்த மரணிக்கிற அந்த வருடம் 23வது வருடத்தில், அவங்க மரணிக்கிற அந்த வருடத்தில் இவங்க கர்ப்பிணியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஜெய்த் பிறக்கிறார். அப்போ தாய் யாரு, உம்மு குல்சூம். உம்மு குல்சூம் வந்து தாய். அந்த உம்மு குல்சூம் யாரு, அலி ரலியல்லாஹுடைய மகள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹுடைய மகள். அவங்களுக்கு தான் என்ன செய்கிறாங்க, இந்த ஜெயித் என்றவர் பிறக்கிறார். இவங்க ரெண்டு பேருடைய விஷயம் என்னென்னா, உம்மு குல்சூம் பின் து அலி ரலியல்லாஹு, அதாவது உமர் ரலியல்லாஹுடைய மனைவி அலி ரலியல்லாஹுடைய மகள் உம்மு குல்சூமும் அவருக்கு பிறந்த ஜெய்தும் பிற்காலத்தில் ஒரே நாளில் இளம் வயசில் அவர் மரணிக்கிறார். தாயும் மரணிக்கிறார், உம்மு குல்சூமும் மரணிக்கிறாங்க, மகனும் என்ன செய்கிறாங்க, ஜெயித் இப்னு உமர் உமர் ரலியல்லாஹுடைய மகனும் ஒரே நாளில் மரணிக்கிறாங்க. அந்த ஒரே நாளில் மரணித்ததின் விளைவாக ஒரு சட்ட பிரச்சனை உருவாகுது. ஏன்னா இஸ்லாமிய வரலாற்றில் தாயும் மகனும் சேர்ந்து ஒரே நாளில் மரணித்த சம்பவமாக அது கருதப்படும். அதனால் யார் வாரிசு, தாய் மரணித்தா தாயுடைய சொத்துக்கு மகன் வாரிசாகுவார். அவங்களுக்கு உம்மு குல்சூமுக்கு ஜெயிதை தவிர வேறு மகனும் இல்லை, ஜெயிதை தவிர வேறு மகனும் இல்லை, மகனும் மரணிச்சிட்டார். அப்போ இது வந்து என்ன, கணவனும் மரணிச்சிட்டார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிட்டாங்க, மரணிச்சிட்டாங்க. அவங்களுடைய என்னது அதாவது உம்மு குல்சூமுடைய தந்தை மட்டும்தான் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க, யார் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அந்த புதியோரு மசாலா, மகன் இல்லை தாயும் இல்லை என்ற அந்த ஒரு மசாலாவும் நாங்கள் என்ன செய்யும் உருவாகிச்சேன்னு இந்த வரலாற்றில் சொல்லப்படும். இதெல்லாம் நான் சொன்னதுக்கான காரணம்,
ஒரு சின்ன ஒரு குறிப்பாக என்ன செய்யட்டும், இது இருக்கட்டும் உமர் ரதிலான சப்ஜெக்ட்ல மிகவும் பேசப்படாத சில விஷயங்கள். உமர் ரதிலான் சொல்றாங்க, இன்ன ஃபில் உஸ்லத்தி ராஹத்தன் மின் அஹ்லாக்கி சூ, இன்னொரு இதுல வந்து மின் அஹ்லாக்கி சூ, அதாவது தனித்திருப்பதில கெட்ட பண்பாடுகளை விட்டும் நமக்கு அதாவது ஒரு ராகத்து கிடைக்கும், ஒரு ஓய்வு கிடைக்கும். ஒரு அதே போல மின் அஹ்லாத்தி சூ, இன்னொரு வகையில சொல்ல போனா கெட்ட நண்பர்களை விட்டும் நமக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும். கெட்ட நட்பு வந்து என்ன செய்யும், புறம் பேச சொல்லும். கெட்ட பண்பு என்ன செய்யும், புறம் பேச சொல்லும். இது எல்லாரை விட்டும் நம்ம நீங்கி இருக்கக்கூடிய தன்மையை இது என்ன செய்யும், உருவாக்கும். இது என்ன செய்யும், உருவாக்கும். இப்ப இந்த மாதிரி சப்ஜெக்ட், இப்ப நீங்க பயிற்சி நேரத்துல நீங்க அதை சிரமப்படாம உங்கள்ட்ட சிந்தனையில இவைகள்லாம் பதியணும் அப்படின்னு சொன்னால், நீங்க அந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு ஒரு பேப்பர் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருங்க. தனிமை அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே எத்தனை வகையை பிரிச்சிடலாம், அந்தந்த கிளாஸ் முடிகிற டைம்ல, அதாவது அதை கீழே நீங்க எழுதிட்டு வரலாம். அப்போ உமர் இப்னு கத்தாப், தனிமை என்பது பாவத்தை தவிர்க்க வைக்கும், அதாவது கெட்ட நண்பர்களை விட்டும் கெட்ட பண்பாடுகளை விட்டும் என்ன செய்யும், ஒருத்தர் வந்து ஒதுங்கி நிற்றல் வந்து என்ன செய்யும், அதாவது அவரை வந்து தவிர்க்க செய்யும் அப்படின்னு இந்த செய்தி என்ன செய்து சொல்லுது. அடுத்ததாக இதில் உங்களுக்கு சில கேள்விகள் உண்டாகும், நிச்சயமாக வந்து ஒரு சில கேள்விகள் உண்டாகும். என்ன, தனிமையில் சில பாவங்கள் உருவாகலாம். அன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தனிமையில் பாவம் என்றது, அதாவது என்ன, ஒரு மக்கள் சபைக்கு விளங்காம ஒரு ஒழுக்கக்கேடு, விபச்சாரம், இது போன்ற சிந்தனைகள், இது போன்ற செயல்பாடுகள் தனிமையில் பாவம் என்று சொல்லலாம். இன்றைக்கு அதெல்லாம் டபுள் ட்ரிபிள் ஆகி மாறி உலகத்தையே கையில வைத்திருக்கக்கூடிய என்னது மொபைல் போன்கள், இணையதளங்கள், அது போல என்ன பல விதமான இது வந்து தனிமையில் ஒரு சோதனையாக வந்திருக்கிறது. அல்லாஹ் அதனாலதான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரத்தில் மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், தனித்திருக்கிற நேரத்தில் எனது இறைவனை யார் பயப்படுகிறாரோ அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். ஏன், தனிமை வந்து பாவத்துக்கான யாரும் மக்களும் பார்க்காத ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குறதுனால அதை என்ன செய்யும், தூண்டும். எனவே அந்த வகையில ஒருத்தர் வந்து சோதிக்கப்படுவாராக இருந்தா அவர் மக்களோடு வாழ்றது நல்லது, அவர் மக்களோடு மக்களாகவே நீ டைம் வந்து இருந்து கொண்டிருப்பது நல்லது, இந்த பாவங்கள் அவரை சோதிக்குமாக இருந்தார். இங்க சொல்லப்படுறது அதல்ல, மக்களோடு இருந்தால் புறம் பேசப்படுது, மக்களோடு இருந்தால் எனது கோல் சொல்லிக்கப்படுது, அதே போல் மக்களோடு இருந்தால் போட்டி பொறாமை சிந்தனைகள், அதே போல ஆட்சி மோகம், பதவி மோகம், தேவையற்ற இதெல்லாம் உருவாகுது, ஹராம் போன்ற சிந்தனைகள் இதெல்லாம் உருவாகுது. நான் தனித்திருந்தால் எனக்கு இந்த சிந்தனைலாம் உருவாகாது, நான் வந்து தொழலாம், வணங்கலாம், படிக்கலாம், ஓதலாம், இந்த மாதிரி சிந்தனை ஒருவருக்கு வருமாக இருந்தால் அவருக்கு தனிமை சிறந்தது என்றதான் இங்கே. ஆனால் தனிமையுடைய பாவங்கள் அதிகமான நிலையில உள்ள ஒருவருக்கு சமுதாயத்தோட வாழ்றதான் சிறப்பு என்றதை வரக்கூடிய செய்திகள் எல்லாம் நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி நாங்க பார்க்கிறோம். அதாவது இது அறிவிக்கிறவர் வந்து அதச அதச அப்படி என்று சொல்லக்கூடிய அதச அத்தாயி, இந்த அதசா என்றவர் வந்து அத்தாயி, அதாவது ஹாத்திம் அத்தாயி என்று சொல்லுவோம், ஹாத்திம் தாயின்னு சொல்லி அந்த அதாவது தையி என்று சொல்லுவாங்க, தைய கோத்திரத்தில் வரக்கூடிய ஒருவர் இவர் இந்த அதசான்றவர். இவர் வந்து கூஃபால என்ன செஞ்சாரு, இருந்தாரு, கூஃபால இருந்த ஒருவர் வந்து கூஃபி. இவரை பற்றிய பெரிய தகவல்கள் இல்லை, அப்துல்லா இப்னு மசூத் வந்து செய்தி அறிவிச்சார் என்ற தகவல் மட்டும்தான் என்ன செய்து இருக்குது. மர்ரபினா இப்னு மசூதின், எங்களுக்கு பக்கத்தால வந்து அப்துல்லா இப்னு மசூத் போனாரு, அவருக்கு ஒரு பறவை வந்து சாப்பிடுவதற்காக சமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுச்சு அந்த நேரத்தில் அவர் வந்ததுனால. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாரும் மிகவும் பிரபல்யமாக தெரிந்த நபி தோழர், அதாவது கூஃபால தான் கடைசி காலம் அவருடைய இருந்தது, அவருடைய நிறைய மாணவர்கள் உருவாகினார்கள், குர்ஆனில் மிகவும் அதாவது சிறப்பான ஒருவராக இருந்தார்கள். ஹிஜ்ரி 33ல் என்ன செய்தார்கள், இவர் மரணித்தார்கள், 32 அல்லது 33ல் என்ன செய்தார்கள், மரணித்தார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க போகிறாங்க, சொல்கிறாரு அந்த சாப்பாடு கிடைச்ச உடனேயே அங்கே அந்த இடத்துல கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. அப்ப அதனால அவர் சொல்றார், வதித்து அன்னி அசீது ஹாத தைர லா யுகல்லிமுனி அஹதுன் வலா உகல்லிமு அஹதன், நானே இந்த பறவையை வேட்டையாடி அந்த வேட்டையாடுற அந்த நேரத்துல வந்து நம்மளோட யாரும் பேசாம அப்படி அந்த மாதிரி நிலைமை இருந்துச்சு, நம்ம வேட்டையாடுறதுக்கு நான் போயிட்டு இல்லை, என்னோட யாரும் பேசவும் மாட்டாங்க, நான் யாரோட பேசவும் மாட்டேன், அப்படி நான் செய்திருக்க வேண்டுமே நான் நினைக்கிறேன் அப்படி என்றார். இப்ப பறவையை கொடுத்து அதாவது சமைச்சு சாப்பிட வச்சு உட்கார வச்சு அங்க நாலு கதைகள் போய் இந்த மாதிரி இருப்பதை விட நானே போய் வேட்டையாடி சாப்பிட்டு யாரும் வந்து அந்த நேரத்தில் நம்மளுடைய பேச
வேட்டையாட போனா என்ன செய்யறாரு, ஹண்டிங்ல பிஸி ஆயிடுவார். அப்ப அந்த இடத்துல யாரும் பேசுவாங்க, யாராவது இவரும் பேச மாட்டாரு. அந்த நிலைமையில நான் இருந்தால் எனக்கு அது சிறப்பாக இருந்திருக்குமே அப்படின்னு அப்துல்லா இப்னு மசூர் சொல்றான். இதுல இருந்து என்ன விளங்குது, சில பொழுதுகள்ல வந்து நம்ம தொழில்துறவுல யாரோடையும் பல சில நேரத்தில் தனிமையான சில தொழில்துறவுகள் கிடைக்கும், தொழில் வேலை அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஈடுபடுவதன் மூலம் ஒரு புறம் பேசுறது, கோல் பேசுறது, மற்ற விஷயங்களை தவிர்க்க முடியும் என்றால் அது ஒரு நன்மையாக அமையும் என்ற செய்தியை நம்ம இதுல என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு இங்கேயே அவர் என்ன சொல்றாரு, ஒரு தனிமையை உஸ்லாவை மறைமுகமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். உமர் இப்னு கத்தாபுடைய செய்தியை நம்ம பார்த்தோம், அது போல என்ன அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு செய்தியும் இதில் நாம பார்க்கிறோம். அடுத்ததாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஹுது பி நசீபிக்கும் மினல் உஸ்லா, தனிமையில் உங்கள் பங்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எப்பெல்லாம் தனிச்சிருக்க சான்ஸ் இருக்குது அப்பெல்லாம் தனிச்சிருந்துருங்க என்றார். அதான் எப்பெல்லாம் உங்களுக்கு தனிமைப்படுத்திக்கொள்ள, தனிமைப்படுத்தினா என்ன நடக்கும், ஒரு அதுக்கார சொல்லலாம், ஒரு ரெண்டு புத்தகத்தை வாசிக்கலாம், சுன்னத்து சொல்லலாம், குரான் ஓதலாம். ஆனால் அந்த டைம்லலாம் எதுவுமே புறம் பேசுதல் இல்லை, கோல் இல்லை, மற்றவனுடைய இதை பார்த்து பொறாமைப்படுதல் இல்லை, வஞ்சகப்படுதல் இல்லை, விதும்புதல் இல்லை, இது போன்ற நிலைகள் இல்லாமல் நீங்கள் வந்து மற்ற இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடக்கூடிய பங்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு பகுதி இருக்கும். ஆனால் நமக்கு தான் தனிமையாக இருக்க விருப்பமே இல்லை. ஃபேஸ்புக்கு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து போட்டுறது, கொஞ்ச நேரத்தில் பார்த்தா 100 பேர் வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து கொண்டு சலாத்துக்கு பதில் சொல்கிறாங்களாமன்னு டேட்டாவை என்ன இதாகிக்கிண்டு அப்படி ஃபுல்லாக வலைக்கும் அஸ்லாம்னு சொல்லி போட்டுக்கின்றிருக்கிறது. இப்படியான தனிமை இருக்க சான்ஸ் கிடைச்சாலும் சரி, அதை வந்து இன்னொத்தனை வந்து ரிலேட்டட் பண்ணுறதுக்கு மாறி அந்த ஒரு பகுதியை என்ன செய்யறது கொண்டு வந்து போட்டிருக்கக்கூடிய என்னது ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதே போல் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஆகுது ஒன்றுமே இல்லாட்டி உருப்படி இல்லாத ஏதாவது வேலைகளை தேடி வச்சுக்க நம்ம என்ன செய்வோம் அந்த நேரங்களை விரயம் செய்வதை பார்க்குறோம். அப்போ உலகப்பற்றின்மை என்பது அந்த பாடத்திலையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம நேரங்களை ஓய்வை என்னது வணக்கத்தில் நம்ம ஓய்வென்று கழிக்கவில்லை, வீணாக கழிக்கிறோம்னு அர்த்தம். எனவே தனிமை என்பது எல்லா விஷயங்களை விட்டு நம்ம டிஸ்கனெக்ட் ஆகி இறைவன் விஷயத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்றால் அந்த பங்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு நேரத்தில் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி. அதனால தான் ஒரு மூமினுக்கு அஹ்லல் அவுகார் இன்பமான நேரங்களில் உச்சகட்ட இன்பமான நேரம் என்று சொல்றது தஹஜ்ஜுடைய நேரம். என்ன காரணம், தனிமை, யாரும் பேசுறதுக்கும் இல்லை, பேசுறதுக்கு கூப்பிட்டாலும் எவனும் வரப்போறதும் இல்லை, அந்த நேரத்தில் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு எழும்பி என்ன செய்யலாம் வணங்குறதுக்குரிய ஒரு அழகான நேரம் என்று அதனால அந்த சொல்றது உஸ்லா. தனிமைன்னு சொன்னால் விட்டு வெளியே எங்கேயா போகணும் அர்த்தம் இல்லை, தனிமைன்னு சொல்றது இதுதான். இப்போ நமக்கு மக்களோடு டிஸ்கனெக்ட் ஆன ஒரு டைம் கிடச்சி நம்ம வந்து ஒரு இறைவனோடு எனது அதாவது வணங்கக்கூடிய பேசக்கூடிய உரையாடக்கூடிய ஒரு நேரம் கிடைத்தது இதை சொல்கிறது. அதனால தான் அந்த பங்கு எப்போ கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணிக்கங்கன்னு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அடுத்தது வந்து சயீத் இப்னுல் முசையப் 121வது இலக்கம். சயீத் இப்னுல் முசையப் அவங்க சொல்கிறாங்க, முசையிப் என்றது தான் என்னது சைதிபுல் முசைப் என்று சொல்கிற வார்த்தை தான் மிகவும் சரியானது. முசையப் அப்படி என்றும் வபுத்து செய்யப்படுகிறது அல்லாஹு ஆலம். இந்த புத்தகத்தில் முசையப் என்றிருக்குது, இதில் முசையப் என்றிருக்கு, ஆனால் புகாரியில எல்லாம் வந்து என்னது முசையப் அப்படின்னு தான் வபுத்து செய்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். ரைட். அவர் வந்து வலிதிபுல் முகைராவை பார்த்து சொல்கிறார். வலிதிபுல் முகைராவை பற்றி பெரிய தகவல்கள் எதுவுமே இல்லை. அவர் வந்து என்ன மக்காவை சேர்ந்தவர், சைதிபுல் முசையிடம் முசைபிடம் இருந்து செய்திகளை அறிவித்தார். இந்த தகவல் மட்டும்தான் என்ன செய்தி இருக்குது. அப்போ வலிதிபுல் முகைரா சொல்கிறாரு, சயீதிபுல் முசையிப் எனக்கு சொன்னார். இந்த சயீதிபுல் முசையிப் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாபியங்களில் மிகப்பெரிய தாபியங்களில் ஒருவர் தான் சயீதிபுல் முசையிப். அவ்வளவு நபித்தோழர்களையும் அவர் என்ன செஞ்சுக்கிறார், சந்தித்திருக்கிறார். மிகச்சிறந்த மார்க்க அறிஞர், பேணுதலானவர், அறிவுகள் என அறிவு அதிகமாக இருந்த ஒரு மனிதர். தாபியங்களில் உத்தரணிங்க அறிவாளி இந்த முன்னு காட்டணும்னு சொன்னால் சயீதிபுல் முசையிப் தான் முதலானவர் என்பதை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. எந்த அளவுக்குன்னா அறிஞர்களுக்கு மத்தியில் ஹிலாஃப் வந்துச்சு, கருத்து முரண்பாடு. ரசூல்லாங்க சொன்னாங்க, இவர் சொன்னா எந்த சஹாபியும் சொல்லாம அல்லது இன்னொரு தாபியினையும் சொல்லாம நபிகளார் சொன்னார்கள் என்று அவர் சும்மா சொன்னால், நபித்தோழர்களை விட்டுட்டு அந்த பெயர்களை சொல்லாம சொன்னாலும் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும், அவருடைய மராசியல்களை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்ற அளவுல இமாம் ஷாஃபி போன்றவர்கள் கருத்து தெரிவித்த செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ என்னன்னு சொன்னால் இவருடைய அதாவது தந்தை வந்து என்ன ஹசன், அதையோட தந்தை முசையிப், முசையிபுடைய தந்தை ஹசன். ஹசன் வந்து நபித்தோழராக என்ன செஞ்சார் இருந்தார். ஹசன் வந்து நபித்தோழராக இருக்கிறார். புகாரில் வரக்கூடிய செய்தி 6190 இவர் ரசூலுல்லாஹ்கிட்ட போகிறாரு.
போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் வந்து ரசூல் சல்லா அலுவலம் உங்களோட பேர் என்னன்னு கேட்குறாங்க, இவருடைய பாட்டனார் சயீத் இப்னு சயீத் பாட்டனார். அவர் சொல்றார் ஹசன் அப்படின்ற, ஹசன் என்று சொன்னா என்ன, இந்த பாறை குன்று அந்த மாதிரி விஷயங்களுக்கு சொல்றாரு. ஹதீஸ்ல வருமே அல்லாஹும்ம லா ஸஹல இல்லா மா ஜஅல்தஹு ஸஹல வ அன்த தஜஅலுல் ஹஸ்ன இதா ஷிஅத ஸஹல. யா அல்லாஹ், என்னது நீ ஸஹலாக்கியதை லேசாக்கியதை தவிர எந்த லேசும் இல்லை. நீ வந்து என்னது லேசாக்கியதை தவிர வேற எந்த லேசும் இல்லை. இன்னொன்று சஹலுக்கு சொல்லுவாங்க என்ன, மணல் மேடு, மணல் வந்து லேசா மிரிச்சுக்கன்னு போயிடலாம். அந்த அதை தவிர வேற எதுவும் சஹல் அல்ல, லேச அல்ல. வாந்த தஜாலுல் ஹஸ்ன இதா ஷிஅத ஸஹலா, நீ வந்து அந்த குன்றை கூட ஒரு பாறையை கூட நீ விரும்பினால் என்ன செய்வாய், அதை வந்து அதாவது மணலாக மாற்றி விடுவாய், ஒரு மணல் மேடாக மாற்றி விடுவாய். இதை சிலர் வந்து ஹசன கவலையை நீ மாற்றி விடுவாய்ன்னு சொல்லுவாங்க, கவலை அல்லது ஹசன் என்றது பாறை அப்படின்னு அர்த்தம். அப்போ அதனால தான் இவர் கேட்ட உடனே ஹசன் என்றார், என்ற பேர் வந்து ஹசன், ஹசன் பாறை அப்படின்னு அர்த்தம். கால அந்த சஹல் ரசூல் அவங்க சொல்றாங்க, இல்லை நீங்க வந்து பாறை அல்ல, சஹல் இலகுவானவர், மணல் மேடு அப்படின்னு ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் அந்த இலகுத்தன்மையை ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் சொல்றார். இப்போ அவர் சொல்றாரு, கால லா உகையுரு இஸ்மன் சம்மானிஹி அபித், எனது தந்தை சூட்டிய பெயரை நான் வந்து மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை அப்படி என்று இந்த சயீத் இப்னு ஸஹீப் பாட்டனா ரசூலாங்கன்னு சொல்றாங்க, வாப்பு சூட்டின பேரை நான் மாற்ற விரும்பலை அப்படின்னு அவர் சொல்றாரு. ரசூலாங்கடா இதுக்கு ஆட்டிரால் பண்ணல, பேர் அப்படியே நான் வச்சுக்கொள்ள விரும்புறேன் அப்படின்றான். சயீத் இப்னு ஸஹீப் சொல்றாரு, அதாவது பேரன் சொல்றாரு, ஃபமா ஜாலத்தில் ஹுஸூனத்து ஃபீனா பாத், தந்தை அதை வேண்டாம் என்று சொன்ன நாளில் இருந்து எங்களோட குடும்பத்தில் கொஞ்சம் கடினத்தன்மை இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றாங்க. ஃபமா ஜாலத்தில் ஹுஸூனத்து ஃபீனா பாது, அந்த கடினத்தன்மை எங்கள் குடும்பத்தில் வந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேர்கள் வந்து என்ன, அதாவது ஒரு பரக்கத்தான பேர்களாக, ஒரு மோசமான கருத்து தராட்டியும் கூட ஒரு மக்களுக்கு ஒரு பொருத்தமற்ற பெயர்களாக இருக்கக்கூடாதுன்றதை சொல்லாம விரும்பினாங்கன்ற இந்த செய்தியை தான் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். பேரர் தான் சொல்றாரு இந்த சயீத் இப்னு ஸஹீப், நான் சொன்னேன் பெரிய ஒரு தாபியின் என்ற அவரு, அந்த பாட்டனார் ஹசன் என்றவர் ரசூலுல்லாஹி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போய் ஹசனோட பேரை மாத்த சஹல் அப்படின்ட்டு பேரை மாத்த சொன்ன நேரத்துல அவர் வந்து இல்ல என்னோட வாபஸ் ஊட்டின பேரை நான் மாத்திக்கல விரும்பல என்று சொன்ன விளைவை வந்து சயீத் இப்னு ஸஹீப் என்ன செய்யறாரு, சொல்லக்கூடிய செய்தி நம்ம பார்க்கிறோம். அந்த சயீத் இப்னு ஸஹீப் வலீத் இப்னு முகைரா பார்த்து சொல்றாரு, சயீத் இப்னு ஸஹீப் வந்து அதாவது மரணித்த ஆண்டு 90க்கு பிறகு, ஹிஜ்ரி 90களுக்கு பிறகு என்ன செய்யறாரு, அவர் மரணிக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இவர் வந்து சொல்றாரு வலீத் இப்னு முகைரா பார்த்து, அலைக பில் உஸ்லா ஃபின்னா இபாதா, தனிமையை கடைபிடியுங்கள் அது ஒரு வணக்கம் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இப்ப இதை வந்து தவறான சூஃபிகள் வந்து வேற மாதிரி இதை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. தனிச்சிரி வெறுமனே தனித்திருப்பதே இபாதத் அல்ல, அந்த தனித்திருத்தல் மூலம் உங்களுக்கு ஒரு பாவம் தவிர்க்கப்படுமாக இருந்தால், உங்களுக்கு வந்து ஒரு தீங்கு தவிர்க்கப்படுமாக இருந்தால், நீங்க பிறருக்கு தீங்கு செய்வதை விட்டு உங்களுக்கு தவிர்க்க முடியுமாக இருந்தால், அந்த தனித்திருப்பதன் மூலம் உங்களுக்கு வணக்கத்தில் ஈடுபட முடியுமாக இருந்தால், பிரார்த்தனைகளில் ஈடுபட முடியுமாக இருந்தால், நன்மை பயக்க முடியுமாக இருந்தால், அது இபாதத்தாக மாறுமே தவிர, சும்மா தனியாக உட்கார்ந்துதான் அப்படியே தூங்கிட்டிருக்கிறதும் எழுந்துட்டிருக்கிறது இது வந்து இபாதத்தை எங்கேயுமே என்ன செய்யலை வரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராவுக்கு என்ன செஞ்சாங்க, அதாவது ஹெரா குகையில வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பல நாட்களாக தங்கி இருந்து என்னது அல்லாவை தியானிப்பதில் ஈடுபட்டாங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருப்பி இஸ்லாம் கிடைத்த பின்னால அதுக்கு போனாங்கன்ற எந்த ஒரு செய்தியும் இல்லை. அதாவது அதுக்குள்ள போய் இருந்தாங்கன்னு சொல்லி, அந்த குகைக்குள்ள போய் என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எந்த செய்தியும் இல்லை. அப்ப அது ஒரு தனிமை என்றது ஒரு இபாதத்தாக, அந்த மாதிரி சும்மா போய் உட்கார்ந்துட்டு இபாதத்தாக இருக்குமே அப்படி போகுது. அதுக்கு பதிலாக எங்களுக்கு நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சுக்குது தரப்பட்டிருக்கு, தஹஜ்ஜுதுரிய நேரம் தரப்பட்டிருக்குது, அதே போல எனது இன்னும் பல அம்சங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக எனவே அந்த கருத்து அடிப்படையில் இதை புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்தது என்ன என்றால், ரபியா இப்னு ஹுசைம் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி 122வது இலக்கம், அதாவது இமாம் பைஹர்களுடைய இந்த இதுல 122வது இலக்கத்தில் இது வருது. தஃபக்கா சும்மாஸில், அவர் வந்து ரபி இப்னு ஹுசைன் சொல்றாரு, மார்க்க விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், மார்க்க அறிவை தேடி மார்க்க விளக்கத்தை திறம்பட பெற்றுக்கொண்ட பின்னால் தனிமையில் ஆகிவிடுங்கள். சும்மா தனிமையில போறதில்லை, மார்க்க விளக்கம் எல்லாம் பெற்று அக்கீதா தெளிவடை, இந்த ஹதீஸுடைய தெளிவுகள் அடை, இந்த ஃபிக்ஹுடைய சட்டங்களை எடுத்து அதுக்கு பின்னால நீங்க தனிச்சிடுங்க அப்படின்னா என்ன, அதன் ஊடாக நீங்க வாழுவீங்க, அதனூடாக உங்களுடைய வணக்க வழிபாடுகள் வாழும் அப்படின்றது. அப்ப இதுல நீங்க குறிப்பா எடுத்துக்கணும்னு பாத்தீங்க, தனிமை அப்படின்னு போட்டு போறதுல முக்கியமான ஒரு குறிப்பு என்ன, தஃபக்கா, நீங்க வந்து என்ன செய்யுங்க,
அதாவது மார்க்க விளக்கங்களை பெற்றுக்கொண்ட பின்னால், ஏன்னா மார்க்க விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு கட்டாயம் என்ன செய்யணும், நீங்க அறிஞர்களை சந்திக்கணும், பிரயாணங்கள் போக வேண்டும், இந்த பகுதி இருக்குது. அதை பெற்றுக்கொண்ட பின்னால நீங்கள் தனிமையில் இருங்கள். அதாவது தனிமையில் இருங்க அர்த்தம் என்னென்றால், என்ற அளவுக்கு தனிமையுடைய டைம்களை என்ன செய்யணும், பயன்படுத்திக் கொள்ளணும்ன்றது அர்த்தம். அதே போல அப்துல்லா இப்னு, இப்ப ரபி இப்னு ஹுதைம் வந்து கூஃபாவை சேர்ந்தவர், மிகப்பெரிய தாபியன்கள் ஒருவர். இவர் வந்து கூஃபாவை சேர்ந்தவர், மிகப்பெரிய தாபியன்கள்ல ஒருவர். ஹிஜ்ரி 63 என்ன செய்கிறார், இவர் மரணிக்கிறார். அடுத்ததாக வந்து 123வது இலக்கத்தில் வருது, அப்துல்லா இப்னு தாவூத். இது அப்துல்லா இப்னு தாவூத் வந்து கூஃபாவில் பிறந்தவர், பசரால தான் என்ன செஞ்சார், இவர் வாழ்ந்து மடிந்தார். 213 ஹிஜ்ரி 213ல இந்த அப்துல்லா இப்னு தாவூத் மரணிக்கிறார். முஜாவரத்து ஷாத் அவர் சொல்றாரு, அஹப்பு இலைய மின் முஜாவரத்தில் இன்சி, மனிதனுக்கு பக்கத்தில் இருக்கிறதை விட இந்த கால்நடைகள் ஆடுகளுக்கு பக்கத்தில் இருப்பது எனக்கு மிகவும் விருப்பமானது. உடனே அவர் என்ன சொல்ல வர்றாரு, ஒரு நாளைந்து ஆடுகளை எடுத்துக்கிட்டு மேய்த்துக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டிருப்பது மனிதர்களுக்கு பக்கத்தில் இருப்பது எனக்கு விருப்பமானது. குல்தி அபா அப்து ரஹ்மான் லீம, ஏன் அப்படி என்று சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். அபு சொல்றாரு, காலால் இன்னல் இன்சி உதி ஒஷாத்லா துதி, மனிதன் அது எப்பொழுதும் அசௌகரியங்களையும் நோவினையும் தந்து கொண்டே இருப்பான், ஆடு அப்படி இல்லை. அப்படி என்று சொல்லி அவர் என்ன செய்யறாரு, அதாவது அதனால் அதுக்கு பக்கத்தில் போய் இருக்கிறத நான் விரும்புகிறேன். இதில் என்ன நம்ம எடுக்கிற தகவல்னா, தனிமை, மனிதர்களுடைய அசௌகரியங்கள் வந்து நமக்கு வராமல் இருக்கிறது, இவர் மூலம் மற்றவருக்கு அசௌகரியம் வராமல் இருப்பதற்கும் நம்ம தனிமையில் போகிறது என்னது, அதாவது விருப்பமானது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு ஹதீஸ்லேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன, ஆட்டுடன் தனித்து போதல் அப்படி என்று சொல்கிற செய்தியை என்ன செஞ்சுக்கிறான், சொல்லியிருக்கிறான். இப்போ இதுலேயும் வந்து என்ன, அதாவது இப்போ இந்த தகவல் நீங்கள் சேர்க்கிற நேரத்தில் என்ன செய்யலாம், இந்த ஷாத், அதாவது ஆடு, ஆடுன்றது ஒரு ஒரு சிறப்பான ஒரு கால்நடை வளர்ப்பு என்று சொல்லப்படும். அப்போ அதனால அது அவைகளோட போய் இங்கே வந்து பிஸ்னஸுக்கு ஆயின ஆடு போகிறது இல்லை, நல்லா காட்டு வழியில் போயிட்டு ஒரு 200 ஆட்டை வளர்த்துக்கிட்டு பால் கறந்து விற்று பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ஹை லெவலில் அதில் அது ஒன்றா பால்மா ஃபேக்டரிக்குரியதெல்லாம் இந்த ஹதீஸ் ஆயிரும், அப்படி இல்லை. இது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இவருக்கு சாப்பிட்ற அளவில், இவருக்கு பாலை குடிச்சிட்டு வாழ்கிற அளவில் ஒரு அந்த 5-10 ஆடுகளை வச்சு என்ன விளங்கிட்ட, இவர் விட வாழ்க்கை போகிறதுக்கு அமைப்பில் கொண்டு போகிறது. அடுத்ததாக என்னன்னு சொன்னால், 124வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, சயீத் இப்னு அப்துல் அசீஸ் மக்கூல் வரியாக அறிவிக்கிறாரு. இந்த சயீத் இப்னு அப்துல் அசீஸ் வந்து இமாம் அவுசா இது அளவுக்கு மிகவும் பிரபலியமான ஒரு அறிஞர். இதில் மக்கூல் யார் என்று சொன்னால், இவர் வந்து சிரியாவை சேர்ந்தவர், நல்ல மார்க்க விளக்கம் உள்ளவர். ஹிஜ்ரி 100ல் என்ன செஞ்சார், இவர் மரணித்தார் அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, இன்கான ஃபி முகாலத்தின் நாசி ஹைரும் ஃபஇன்ன ஃபில் உஸ்னத்தி சலாம, மக்களோடு சேர்ந்து பழகுதனால ஹைர் இருக்கலாம், நல்லா இருக்கும், நன்மைகள் உண்டு. ஆனால் தனிமையில், அதாவது குற்றமற்ற ஒரு தன்மை, பாதுகாப்பான தன்மை உண்டு தனிமையில். அதாவது பாவங்கள் இருந்து தவிர்ப்பதற்கான வழிவகைகள் வந்து கலந்து வாழ்றவர்கள் இல்லை, நலவுகள் நிறைய உண்டு, ஆனால் தீங்குகளும் சேர்ந்து வரும். தனிமையில் இருந்தால் நலவு நம்ம செய்யலாட்டியும் கூட தீங்கு என்ற பகுதி என்ன செய்யும், இல்லாமல் இருக்கும் அப்படி என்ற ஒரு பகுதி. இதுலேயும் பாருங்க, மக்களோடு பழகுதல்ல ஒரு ஹைர் இருக்குது, ஆனால் உஸ்லத்தில் வந்து சலாமத் இருக்குது, தீங்கற்ற தன்மை, பிறருக்கு தீங்கு விளைவிக்காம, நாம் வந்து எங்களுக்கு மற்றவர்கள் தீங்கு விளைவிக்காம, இது போன்ற தன்மை அதில் என்ன செய்யுது, உண்டு அப்படி என்று மக்கூல் தனிமையை பற்றி விளக்கப்படுத்திய செய்தியை நம்ம இதில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதே போல அதே செய்தி தான் இன்னொரு என்ன இது மறுபடியும் மேல இன்னொரு வழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தாக 125வது இலக்கம், உஹைப் இப்னுல் வர்த். உஹைப் இப்னுல் வர்த் என்ற அறிஞர் சொல்றாரு, இவரும் வந்து என்னது, அதாவது மிகப்பெரிய தாபியின் தபவ தாபியன்களில் ஒருவர், தாபியன்களில் சயீத் இப்னு முஸய்யிப் சொன்ன மாதிரி இவர் வந்து தபவ தாபியன்களில் மிக முக்கியமான ஒரு நபர் உஹைப் இப்னுல் வர்த் என்பவர். இவர் வந்து ஹிஜ்ரி 153ல் என்ன செய்கிறார், மரணிக்கிறாரு. இவர் சொல்றாரு, கான யுகால், ஒரு பிரபலியமான கூற்று தான், அல் ஹிக்மத்து அஷரத்து அஜிசா, அறிவு என்பது, ஞானம் என்பது, விளக்கம் என்பது 10 பகுதிகள். மின்ஹா திஸ்அது அஜ்ஸாஇம் ஃபி ஸம்த், அந்த 10ல் 9 அமைதியாக இருப்பதில் இருக்கிறது, மௌனித்தலில் இருக்கிறது. அதாவது உண்மையான ஒரு ஞானம் என்றால் 10 பகுதி, அது அதில் 9 பகுதியே நீங்கள் மௌனமாக இருக்கிற பகுதியை தான் என்ன செய்யும், குறிக்கும். வல் ஆஷிரத்து உஸ்லத்துன்னாஸ், 10வது மக்களை விட்டு விலகி நடத்தல அந்த ஞானம் உங்களுக்கு இருக்கு. அதாவது உங்களுக்கு உண்மையான புத்திசாலித்தன்மை நீங்கள் உணரணுமா இருந்தால்,
ஒன்பது வகை அமைதியாக இருத்தல், ஒன்பது வகையில் அமைதியாக இருத்தல் அல்ல, ஒன்பது பகுதி அந்த ஹைரும்ல ஒன்பது பகுதியை நீங்க அமைதியாக இருந்து 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 வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒன்பது ஹைரும் கிடைச்சிடும், ஒன்பது ஒன்பது நலவுகளும் உங்களுக்கு கிடைச்சிடும். பத்தாவது என்ன என்று சொன்னால், பத்தாவது ஹெக்மத், பத்தாவது ஞானம் என்ன அப்படின்னு சொன்னால், உஸ்ரத்துன் நாஸ், மக்களை விட்டு விலகி நடத்தல். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இன்னி ஆலஜித்து நஃப்ஸி அல சம்தி, நான் இந்த ஒன்பது பகுதியில ஹைரை அடைஞ்சு கொள்வதற்காக நான் மௌனமாக இருந்தேன், நிறைய மௌனித்தேன், பேசவில்லை. பலம் அஜித்னி அவ் வித் கமா உரித், நான் விரும்பிய மாதிரி என்னை எனக்கு அமைத்துக் கொள்ள முடியவில்லை. ஒன்பது விஷய ஒன்பது விதமான ஹைரை அடைஞ்சு கொள்வதற்கு அந்த மௌனமாக நான் இருந்தேன், அப்ப ஒன்பது பகுதிகள்லாம் மௌனமா இருக்கிறாரு. ஆனா எனக்கு பலம் அஜித்னி அவ் வித், எனக்கு வந்து என்னது அதை முழுமையாக என்னது அதாவது சரியாக செய்து கொள்ள முடியவில்லை, அல்லது பலம் அஜித்னி ஊபுபத், இவர் அதுபித்தை நீங்க எல்லாத்தையும் செஞ்சுக்கிறாரு, இந்த இதுல வந்து ஓதுபத்துன்னு வருதா, என்னை நான் என்னை கட்டுப்பாடுக்கு உள்ளாக்கி கொள்ள முடியவில்லை. ஃபராஐ தூ, நான் அதன் பின்னால் முடிவெடுத்தேன், அன்ன ஹைரஹாதியில் ஆஷாரா ஆஷிருஹா உஸ்ல துன்னார், இந்த பத்து விதமானதுலையும் மிகச்சிறப்பான ஞானம் பத்தாவதுல தான் இருக்குது. அது என்ன? மக்களை விட்டு விலகி நடத்தல். மக்களை விட்டு நான் அந்த பத்தாவது விலகி நடத்தல் என்ற அந்த பகுதியை செய்த உடனேயே மற்ற ஒன்பதும் தனக்கு கிடைச்சது அப்படி என்ற கருத்தை அவர் இதில் என்ன செய்யறார் சொல்லுவார். மற்ற ஒன்பதுமே தனக்கு கிடைச்சிச்சு, இந்த ஒதுங்காம நான் மௌனமா இருக்கணும், பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கோல் பேசக்கூடாது, அப்ப மௌனமா இருக்கணும், அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அதுலேயே மௌனமா இருக்கணும், மௌனமா இருக்கணும், மௌனமா இருக்க செஞ்சு பார்த்து எதுலேயும் நம்ம சிறப்பாக வந்த மாதிரி விளங்கல, மக்களை விட்டு ஒதுங்கினேன், அந்த ஒன்பதும் சேர்த்து இந்த பத்தும் கிடைச்சிது அப்படின்னு யார் சொல்றாரு? உஹைப் இப்னு அல்வர்த் என்ன செய்யறாரு? சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கும் அப்படின்னா, சுபஹானல்லாஹ், தனிமை என்பது எவ்வளவு பாவங்களை தவிர்க்கும், எவ்வளவு நன்மைகளை என்ன செய்யும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை இந்த தகவலினூடாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக 127வது இலக்கம், நான் வைத்திருக்கிற நூல் 126, ஏன்னா அந்த ஒரு செய்தி இரண்டு முறை வந்ததுனால. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, இதில் அபு ஹுரைராவின் போடல, ஆரஜ் அறிவிக்கிறார் அபு ஹுரைரா வழியாக. அப்போ ஆரஜ் வந்து என்னது அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு வழியாக சில செய்திகளுக்கு அறிமுகமானவர். இந்த ஆரஜ் அதாவது இந்த நூலில் இல்லை, இந்த இந்த நூலில் தான் இருக்குது கம்ப்யூட்டரில் உள்ளதில், முஹரிஸ் இப்னு ஹாரூன் ஆரஜ் வழியாக, ஆரஜ் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்ஹிக்மத்து அஷ்ரத்து அஜிசா, ஹிக்மா ஞானம் வந்து பத்து வகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வரது இந்த முன்னுக்கு அதாவது முன்பகுதியில் சொல்லப்பட்ட செய்தி. திஸ்அது மின்ஹா ஃபில் உஸ்லா, அதனுடைய ஒன்பது விதமான அந்த ஹைரே அந்த பகுதி அந்த ஞானமே தனிமையில் இருப்பதில் தான் இருக்கிறது. வவாஹிதுன் ஃபி ஸம்த், ஒன்று தான் அமைதியாக இருத்தலில் இருக்கிறது. அமைதியாக இருப்பதன் மூலம் உனக்கு அந்த ஞானமும் விளக்கமும் கிடைக்கிறது ஒரு வகையில் தான். ஒன்பது விதமான விளக்கமும் ஒன்பது விதமான அறிவு உனக்கு கிடைக்கணும்னா நீ தனிமையில் இருக்கிறது தான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அறிவிப்பதாக, அஹ்ரஜ் என்பவர் வழியாக முஹரிஸ் இப்னு ஹாரூன் அறிவிக்கிறார். இமாம் பைஹக்கி பொதுவாக ஹதீஸ்களில் ரைஸை சுட்டி காட்டிடுவார், பதிவு செஞ்சுட்டு சொல்றாரு, இஸ்னாதுஹு தஈஃப், இந்த அறிவிப்பாளர் வரிசை பலகீனமானது. வ மத்னுஹு மர்ஃபூஉன் முன்கர், இந்த செய்தி இந்த தகவல் நபிகளார் சொன்னதாக, அமர்ஃபுன்றது நபிகளார் சொன்னது, நபிகளார் சொன்னதாக வருவது முன்கர், நம்பகமானவருடைய தகவல்களுக்கு முரணான நிராகரிக்க வேண்டிய ஒரு தகவல். இது சரியானது என்ன அப்படி என்று சொன்னால் இதுதான், உஹைப் இப்னுல் வர்த் சொன்ன கூற்று ரசூலுல்லாஹ் கூற்று மாதிரி என்ன செஞ்சுக்குதுல வந்திருக்குது, அது தவறானது, முன்கரானது, நிராகரிக்கத்தக்க அப்படின்னு ஏன் கொண்டு வந்தாரு? ஏற்கனவே அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, உஹைப் இப்னுல் வர்த் இப்படி இந்த கருத்தை சொல்லிக்கிறாரு, காணை உக்கால் இப்படி சொல்லப்படுகிறது. ஆனால் இது ஹதீதாவும் வந்திருக்கிறத மக்கள் வந்து இதுவும் அதுவும் சரியை நினைச்சிட கூடாது, அதுக்காக வேண்டித்தான் கொண்டு வந்து இது இந்த ஹதீஸ் அறிவிப்பால் வரிசை பலகீனமானது, அதனுடைய செய்தி வந்து ரசூலுல்லாஹ் சொன்னு வரக்கூடியது நிராகரிக்கத்தக்கது, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லலை அப்படி சொன்னதா ஆதாரபூர்வமான செய்தி இல்லை அப்படின்றாங்க. இதுக்கு காரணம் இந்த நூலை எழுதினவரும் கீழே என்ன செய்கிறார், பதிவு செய்கிறார், தாயிஃபும் ஜித்தர், மிகவும் பலகீனமான செய்தி, ரவாஹு லுகைலி ஃபி துஆஃபா, இமாம் முக்கைலி வந்து துஆஃபா என்ற நூலில் பதிவு செஞ்சுக்கிறார், பலகீனமானவர்கள் என்ற நூலில் பதிவு செஞ்சுக்கிறாரு. இமாம் பைஹக்கி இந்த செய்தியை இதில் பதிவு செஞ்சுட்டு கீழே என்ன இப்படி சொல்லுகிறார், ஷேக் அல்பானியும் இந்த செய்தி மிகவும் பலகீனமான செய்தி அப்படி என்று சொல்கிறார். இதில் பலகீனமான அறிவிப்பாளர் யாருன்னா இவர் தான், முஹரிஸ் இப்னு ஹாரூ, இவர் வந்து நிராகரிக்கத்தக்கவர் அப்படின்னு வருது. அடுத்ததாக வந்து
நூத்தி இன்றைக்கு இரண்டு நம் இன்னும் இரண்டு செய்திகளை பார்ப்போம் இன்ஷாலா. 127வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி அபுதர்தா ரதியல்லாஹுன் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த அபுதர்தாவுடைய பெயர்கள் பல கருத்து முரமாடிக்கு அபு ஹுரைரா ரதியல்லாஹுன் அவர்களுக்கும் எனக்கு ஞாபக அளவில் 20 அல்லது 30 பேர்கள் கருத்து முரண்பாடுகள் இருக்குது. புனை பேரில் தான் அவர் அறிமுகமானவர். அதே போல தான் அபுதர்தா ரதியல்லாஹுன் அவர்களுக்கும் பல பேர்கள் உண்டு. அதில் உவைமிர் என்ற பேர் தான் மிக பிரபல்யம். இவருடைய பேர் வந்து உவைமிர் என்றது தான் பிரபல்யம். இவர் ஹிஜ்ரி 32 என்ன செஞ்சார், மரணித்த சிறப்பான நபி தோழர்களில் உண்டு. இமாம் அதாவது உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹுன்னு இவர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளாது விட்டாலும் கூட பத்ர் யுத்தத்துடைய கலந்து கொண்டவர்களுடைய அந்த பட்டியலில் இவர் என்ன செஞ்சிருந்தார், அந்த அந்தஸ்தில் இவர் என்ன செஞ்சிருந்தார், வைத்திருந்தாண்டத்தை பார்க்குறோம். அபுதர்தா இவருடைய மனைவி வந்து உம்முதர்தா ரதியல்லாஹும் அண்ணா. அபுதர்தா ரதியல்லாஹுன் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மான் அல் ஃபாரிசி ரதியல்லாஹுன் அவர்களோடு தோழமை கொள்ள வைத்திருந்தார்கள் அப்படின்றதை நம்ம பார்க்குறோம். இந்த அபுதர்தா ரதியல்லாஹுன் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தி வருது எப்படி என்று சொன்னால், நிஅம ஸௌமஅத்து ரஜுலி அல் முஸ்லிமி பைத்துஹு, ஒரு முஃமினுடைய அதாவது வணங்கக்கூடிய ஒதுங்கி வணங்கக்கூடிய இடங்களில் மிக சிறப்பானது அவனது வீடு. சௌமா அப்படி என்று சொல்றது குர்ஆன்ல வரக்கூடிய அந்த வசனத்தை நீங்க பார்க்கலாம். அது எப்படின்னா, அல்லதீன உக்ரிஜு மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின் இல்லா யகூலு ரப்பனல்லாஹ் அப்படி என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னா, வலவுலா தஃல்லாஹி الناس بعضهم ببعض لهدمت صوامع وبيع وصلوات ومساجد يذكر فيها اسم الله كثيرا அப்படி என்று அதில் வரத்தை பார்க்குறோம் குர்ஆனில். இந்த சவாமி அப்படின்ற இந்த இது வந்து சூரத்துல் ஹஜ்ஜில் 40வது வசனம். சூரத்துல் ஹஜ்ஜில் வந்து 40வது வசனத்தில் இது என்ன செய்து வருது. இப்போ சவாமி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, அல்லாஹு தஆலா குர்ஆன் சௌமாவுடைய பன்மை சொல்கிறார் குர்ஆனில் சவாமின்னு. இந்த அதாவது ராகிபுகள் இருக்கிறாங்க, துறவிகள், துறவிகள் வணங்கக்கூடிய இடங்களுக்கு இது சொல்லுது. துறவிகள் வந்து வணங்கக்கூடிய இடங்களுக்கு, இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு அதாவது ஒரு யுத்தம் நடந்தால் கூட துறவிகளை அடிமையாக்க மாட்டாங்க, துறவிகளை கைது செய்ய மாட்டாங்க, துறவிகளுடைய அந்த துறவரம் செய்கிற இடங்களை உடைக்க மாட்டாங்க, அவங்கள அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவர்களை யாரும் இலக்காக்குவது இல்லை, அவர்களை யாரும் எனது இலக்காக கொள்வது இல்லை. யுத்தம் அவங்க அவங்கள பா அவங்க வணங்கி கண்டிருப்பாங்க, இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறவங்கள அவங்க வந்து அந்த இடத்துக்கு போய் அதை உடைக்கிறதோ அதை செய்கிறதோ எதுவும் இல்லை. அவங்க யுத்த படைகள் போய் கண்டிருக்கு இவங்களுக்கு கிட்டையும் நெருங்க மாட்டாங்க. அப்போ அதனால தான் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறேன்னா, அல்லாஹு தாலா மக்களை கொண்டு சில மக்களை தடுக்காது விட்டால் இந்த மாதிரி துறவிகள் வணங்கக்கூடிய அவர்களது மடங்களும் அதே போல் கிறிஸ்தவ ஆலயங்களும் அதே போல் என்னது அல்லாஹுடைய பேர் சொல்லக்கூடிய பள்ளி வாயில்களும் இவைகள் எல்லாமே என்ன செஞ்சிருக்கும், தடுக்கப்பட்டிருக்கும், இவைகள் எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கும். அல்லாஹு தாலா ஒரு சிலரை வச்சு ஒரு சிலரை தடுக்கிறான் அப்படின்னு சொல்லி அற்புதமான ஒரு வசனம். அதில் வரக்கூடிய இந்த சவாமி என்ற வார்த்தை தான் இது. நியம சௌமா துர்ரஜுல் ஒரு மூமின் தனியாக அவனுக்கு சிறந்த மடம் எது தெரியுமா, அவனோட வீடு. யகுஃபு ஃபிஹி நஃப்ஸா, தனது நஃப்ஸை வந்து அதில் தடுத்துக்கொள்வான். வபசரா பார்வையை தடுத்துக்கொள்வான். வஃபர்ஜ கற்பை பாதுகாத்துக் கொள்வான். வையாக்கும் வல் மஜாலி சஃபி சூக், நீங்கள் அதாவது சந்தை தெருக்கோடிகளில் அதாவது அந்த அமர்வதையும் சந்தைகளின் வாசல்களில் அமர்வதையும் உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். அது உங்களை என்ன செய்யும் என்று சொன்னால், பராக்காக்கும், மற்ற சிந்தனைகளை விட்டு திசைதிருப்பும், அதே போல் உங்களை வீண் வேடிக்கைகளில் உங்களை ஈடுபடுத்தும் அப்படின்னு அபுதர்தா ரதியல்லாஹுன் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். உண்மையிலேயே ஒரு வீட்டில் ஒரு மனிதன் அப்படி இருந்தார்னா, ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்தோடு உள்ள குழந்தைகளும் மனைவியும் அவருடைய வாழ்க்கையில் அமைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக ஒருவருக்கு ஒருவர் தடுத்துக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் நன்மை தீமைகளை என்ன தீமையை தடுத்து நன்மைகளை ஏவி வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். எல்லா பாவங்களை விட்டும் தவிர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்ன செய்யும் இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அபுதர்தா ரதியல்லாஹுன் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம். சஹாபாக்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கிறாங்க, அதாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இயாக்கும் வல் ஜுலூச ஃபித்துருக்காத் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். அப்போ எச்சரித்த அந்த நேரத்தில், அதாவது நீங்கள் வீதி ஓரங்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், உட்கார வேண்டாம் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மாலனா புத்துன், வீதி ஓரங்களில் உட்காராமல் இருப்பதற்கு வழியே இல்லை, நம்ம அதில் அங்கே தான் இன்னமாகிய மஜாலி சொன்னா நான் தகத்தியா கதையே நம்ம அங்கே தான் கதைக்கிறோம், அங்கே தான் பேசுகிறோம் அப்படி என்று என்ன செய்கிறாங்க ரசூல்லாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரசூல்லாங்க சொல்கிறாங்க, அப்படியா, அப்போ இது அபைத்தும் இல்லல் மஜாலிஸ், நீங்கள் அங்கே உட்கார்ந்து தான் ஆகணும்ன்ற பாழத்து தரையும் ஹக்காக வீதியுடைய கடமைகளை செய்யுங்கன்றாங்க. கழுவமாக ஹக்கு தரையும் வீதியுடைய
கடமைகள் என்ன என்று கேட்டிருந்த கால கப்துல் பசர், பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், வக்கஃபுல் அதா, மற்றவர்களுக்கு அசௌகரியங்கள் கொடுக்காம இருங்க, வீதியை விட்டு என்னது அசுத்தங்களை நீக்குங்கள், ஒரத்து சலாம் சலாத்துக்கு பதில் சொல்லணும், ஆம்ரும் பில் மாரூஃப் நன்மைகளை ஏவ வேண்டும், தீமையை தடுக்கணும். இன்னொரு அறிவிப்புல என்ன, தல்லு தல்லு தரீக், வீதியை கேட்டால் அவங்களுக்கு வழி சொல்லி கொடுக்கணும், இவ்வளவு செஞ்சுக்கன்னு நீங்க என்ன செய்யுங்க, வீதி ஓரங்கள்ல இருங்க அப்படின்னு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்ன்றது பார்க்கிறோம். நான் வீதி ஒழுங்குகள் என்ற ஒரு தலைப்புல இதை சப்ஜெக்ட் என்ன செய்திருந்தேன், பேசியிருக்கேன். இதுல வந்து அப்ப வீட்டில், அப்போ வீட்டில் இருப்பது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு எனது நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்று அபுதர்தா ரதியல்லாஹு சொல்றான். பாருங்க இதுல நிறைய அப்துல்லா இப்னு மசூதுல்லாஹோட செய்தி, அபூ ஹுரைரா ரதியல்லாஹோட செய்தி, அதே போல அபுதர்தா ரதியல்லாஹோட செய்தி, உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹோட செய்தி என்று நபித்தோழர்களுடைய நிறைய செய்திகள் இதுல என்ன செய்ய நம்ம பார்த்துக்கிறோம். இறுதியாக இன்றைய நாள் இறுதியாக அதாவது ஃபுதைல் இப்னு அய்யாத் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது 76வது பக்கம், 76வது இலக்கத்தில் நம்ம இவரை பற்றி பார்த்தோம். 4வது கூற்று இது புதையில் பண்ணியாவது ஒன்று, அவர் சமர்கந்தை சேர்ந்தவர் நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். ஆபிதுல் ஹரமேன், ஹரத்தை இரு ஹரமிலும் எனது வணக்கசாலியாக வாழ்ந்து மரணித்தவர் அப்படி என்ற செய்தி, இவர் ஒரு திருட்டு வேலைகள் ஈடுபட்டிருந்து புற மாறினார்ன செய்தியை நம்ம பார்த்தோம். இது அவருடைய 4வது கூற்று. இந்த இது போன்ற நல்ல கூற்றுக்கள் சொல்லக்கூடிய அறிஞர்களுடைய வரலாறுகளுடைய ஒரு நூல் தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்துல் ரஹீம். அவருடைய வழிமார்கள் வரலாறு அப்படி என்று சொல்லி ஒரு மூன்று பாகங்கள் அவர் தொகுத்தொடர்ந்து எழுதினார். அதில் நான் அவதானிச்ச அன்றைக்கு சரிய சக்கத்தில ஃபுதைல் இப்னு இயாத் ஜுனைத், அது போல என்னது அந்த இந்த பிஷ்ரல் ஹாஃபி ரஹ்மவுல்லா, அது போல அது தாவூத் இப்னு நுசைர் அத்தாஇ, இப்போ நம்ம படித்த எல்லாருடைய, அதே போல என்னது சக்கீக், இது போன்றவர்களோட எல்லாருடைய வரலாறையும் அழகாக அதில் அவர் செய்து தோத்திங்களா. சில சில தவறுகள் இருக்கலாம், சூஃபித்துவ விளைவுகள் அதில் இருக்கலாம், ஆனால் அவருடைய வளமையான நூல்கள் போன்ற ஒரு விரிவான ஒரு நூல், நபிகளாருடைய எனது வரலாறுகள் அது போல அவர் தொகுத்தார், வளமையாக தொகுப்பார், அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு தொகுப்பு அது பார்க்குறோம். எங்களுக்கு தெரியும் அப்துல் ரஹீம் அவர்கள் தான் முதன் முதலாக வந்து 6 கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ்களையும் சுருக்க வடிவத்தில் தொகுத்து ஹதீஸ்களாக போடுறோம். 1950கள் அது 60கள் அது வெளியே வந்துச்சு. அந்த 6 கிரந்தத்தில் வர ஹதீத்துடைய அந்த முத்தாய்ப்பான எத்தனை செய்திகளையும் தொகுத்து தனியாக என்ன செஞ்சார், அது பதிவு செஞ்சுருந்தார். அதில் இந்த இவருடைய நாங்கள் படித்த எல்லா அறிஞர்களுடைய வரலாறு இந்த தமிழில் அது இருக்குது. நீங்கள் அதை PDF வடிவத்தில் கூட என்ன செய்யலாம், நீங்கள் அதை தேடிக்கொள்ளலாம். அப்போ இதில் என்ன அப்படி என்று சொன்னால், ஃபுதைல் இப்னு இயாத் சொல்கிறாரு, மன் ஹாலஃபன் நாஸ, யார் மக்களோடு கலந்து பழகுகிறாரோ, லா என்று மின் எஹ்தா இஸ்னத்தைன், எஹ்தத்னத்தைன், ரெண்டு விஷயங்களில் ஒன்றை விட்டனது, ரெண்டில் ஒன்றில் அவரை என்ன செய்வார், அகப்பட்டுக் கொள்வார், தப்பிக்கொள்ள முடியாது. இம்மா யஹூத மஅஹும் இதா ஹாது ஃபில் பாத்தி, அவங்க பாத்திலான விஷயங்களில் ஈடுபடுற நேரத்தில் இவங்களை சேர்ந்து ஈடுபட வேண்டி வரும். அவ் யஸ்குத இன்ற அமுங்கரன், அல்லது அவங்க தீமை செய்யறதை கண்டா மௌனிக்க வேண்டி வரும். எப்படி அவங்க ரெண்டில் ஒன்றில் அகப்பட்டுக் கொள்வார், ஒன்றில் அவங்க பாத்தில மூழ்கினால் இவரும் சேர்ந்து மூழ்க வேண்டி வரும், இல்லை மூழ்காம விலகி கண்டால் தீமையை தடுக்க இல்லாம மௌனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமையும் என்ன செய்யும் வரும். பக்கத்தில் உள்ளவர் வந்து ஒரு பாவமான விஷயத்தை சொல்லுவார், ஒன்றில் இவர் வந்து அதுல இறங்கிடுவார், இல்லை தடுக்காம மௌனமா இருப்பார், இந்த ரெண்டில் ஒரு நிலை ஏற்பட்டே ஆகும் மக்களோடு பழகிற நேரத்தில் அப்படி என்று சொல்லி உதயில் இபுன் ஐயாத் ரஹிமுல்லாஹ் சொன்னார். செய்தோம் உண்மையான ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் உட்கார்ந்தாலே என்ன புறம் பேசுதல்லையே ஆரம்பிப்பாங்க, பெரிய லெவல்ல இருந்து அரசியல் இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கொண்டு வந்து அடுத்த விட்டு செய்தி வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க. ஒன்றில் நம்மளும் சேர்ந்து கதைப்போம், உனக்கிட்டா அவரை பத்தியா நமக்கு தெரியாது, நீங்க சொல்றீங்க நமக்கு அவ்வளவு தகவலும் தெரியும், ஏதோ ஒரு புறம் பேசக்கூடாதுக்காக மௌனமா இருக்கிறோம்னு சொல்லி அத்தனை புறத்தையும் ஒரே வசனத்துல சொல்லிடுவாங்க. அல்லது அவர் சொல்றதுக்கு நம்ம புறம் பேசக்கூடாது என்றதுக்காக என்ன செய்வார்னு சொன்னா பேசாம இருப்பார். அப்ப ஒன்றில் இவர் மூழ்குவார், அல்லது இவர் தடுக்காமல் மௌனமாக இருப்பார், இந்த ரெண்டில் ஒரு பாவத்துக்குள்ள இவர் அகப்பட்டுக் கொள்வார் என்று ஃபுதைல் இப்னு அய்யாத் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். உண்மையிலே அற்புதமான உபதேசங்கள். இதன் ஊடாக என்ன நம்ம வந்து என்றளவில் முரல் ஹத்தாபில் நான் சொன்ன மாதிரி ஹுது நசீபக்கும் ஹுதுபி நசீபிக்கும் மினல் உஸ்லா, உங்களுடைய அதாவது உஸ்லால உங்களுக்கு என்ன பங்கு இருக்குதோ, தனிமையில் என்ன பங்கு இருக்குதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எங்களால் முடிந்த அளவுக்கு ஒதுங்குதல் மூலம் தீமையை தவிர்த்து கொள்ளவும், பிறருக்கு இடைஞ்சல் விளைவிக்காமலும், நாம் இடைஞ்சல் விளைவிக்கப்படாமலும் இருப்பதற்குரிய சூழலை நம்ம என்ன செய்ய வேண்டும், உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஹாதமா இந்தி வல்ல இல்மு இந்தல்லா வாக்கூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.